Yeah, so good morning everyone. Good morning, sir. Okay, so now start from number. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் விபிசி அப்படின்னு ஒரு செஷன் நம்ம பார்க்க போறோம். சோ விபிசி அப்படின்னா என்ன? சோ விபிசி நம்ம எந்த டொமைன்கில வரப்போகுது எல்லாமே நம்ம பார்க்கலாம். சோ விபிசி அப்படின்றது இஸ் அனதர் சர்வீஸ். சோ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சர்வீசஸ் தான். சோ நம்ம விபிசின்றது அனதர் சர்வீஸ். அந்த சர்வீஸ் பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் நான் சொல்றேன். இட்ஸ் வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஸோ இதோட ப்ரீஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக கிளவுடுனாலே பப்ளிக் ஓரியன்டாக தான் இருக்கும். ஆனால் ப்ரைவேட் கிளவுட் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன அர்த்தம்னா அது நம்ம ஒரு ப்ரைவேட் செக்யூர் ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வித்தின் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு இன்ட்ரானெட்டுன்னு சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம இதை சொல்லலாம். ஆனால் இதில் இன்டர்நெட் ஆக்சஸும் இருக்கும். ஓகே, ஸோ இன்ட்ரானெட் இஸ் சம்திங் லைக் ஒரு ஆர்கனைசேஷனில் கனெக்ட் ஆகியிருக்க கூட ஒரு விஷயம். அதே மாதிரி தான் நம்மளோட வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுடும். ஸோ அதுவுமே வித்தின் அன் ஆர்கனைசேஷன். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு காக்னிசன்ட்டோ இல்லை டாட்டாவோ இல்லை டிசிஎஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளோட வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஒரு வித்தின் அன் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? யூஸ்வலாக பெனிஃபிட்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் வித் மீன்ஸ் மோர் செக்யூர்டாக இருக்கும். ஏன்னா வெளியாட்கள் யாரும் வராததுனால இப்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு 6 பேர் ஐசோலேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொரோனா டைம்ல சொல்லுவோம். என்ன அப்படின்னா நம்ம அப்பா அம்மா பசங்க ஃப்ரெண்ட்ஸு ஐ மீன் பிரதர்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்படின்னா வெளியிலேருந்து யாராவது வந்தால் தான் நம்மளுக்கு கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுன்ற ஒரு விஷயமே இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். விச் மீன்ஸ் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் அப்படின்றது வித்தின் அண்ட் ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னால அந்த கம்பெனியோட சீக்ரெட்ஸ் அந்த கம்பெனிக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில் எங்கேயும் டிரான்ஸ்மிட் ஆகாது. இது ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதை பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னோடனே வாட் இஸ் த நெட்ஒர்க்? இது மோஸ்டாகவே நெட்ஒர்க் இன்ஜினியரிங் கீழே தான் வரும். விச் மீன்ஸ் விபிசி அப்படின்னாலே அது நெட்ஒர்க் இன்ஜினியரிங் கீழே வரும். சரி, நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க் இன்ஜினியரிங் நான் சொல்கிறேன். அப்போ நெட்ஒர்க்னா என்ன? ஃபஸ்ட்டு நெட்ஒர்க்னா நம்ம என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெட்ஒர்க்கு தேவையான சில காம்போனன்ட்ஸ் இப்போ எல்லாருமே புதுசாக இருக்கும் அப்படின்னா நெட்ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நெட்ஒர்க்குன்னு நம்ம சொல்கிறோம். நெட்ஒர்க்னா என்ன? நார்மலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்க்கணும் அப்படின்னா நெட்ஒர்க் இஸ் நத்திங் பட் ஒரு கனெக்டிவிட்டின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கனெக்டிவிட்டினா என்ன? தொடர்ச்சியாக நடக்கிறது. இப்போ நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அங்கேருந்து ஒரு கனெக்டிங் பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ விச் மீன்ஸ் நான் என் லொக்கேஷனை போகிறதுக்கு கனெக்டட் ஆகிட்டு ஏதோ ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ண போகிறேன். அண்ட் நெட்ஒர்க் சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னா ரிமோட் ஆக்சஸ்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே இருந்துக்கிட்டே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம மும்பை ரீஜனில் இருந்துக்கினே ஒரு யூஎஸோட ரீஜன் ரிசோர்ஸஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் வியா த நெட்ஒர்க். அதே மாதிரி நம்ம ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணுறோம், நம்ம யூஎஸில் இருப்போம் இல்லை நம்ம வேற ஏதாவது அப்ராட் கண்ட்ரீஸில் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்து விச் மீன்ஸ் நம்ம சென்னையிலேருந்து பண்ணாலும் வி கேன் சி த விஷுவல். ஒரு வீடியோ கால் பண்ணலாம், ஆடியோ கால் பண்ணலாம், ஓவர் த டேட்டா அண்ட் நெட்ஒர்க். இது எல்லாத்துக்குமே நெட்ஒர்க்குன்ற ஒரு ரீஜன் ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ நெட்ஒர்க்குக்கு அப்படின்னு நம்ம வரப்போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ நெட்ஒர்க் இன்ஜினியரிங்னு நம்ம வரோம். அப்போ நெட்ஒர்க் இன்ஜினியரிங்குள்ளே வந்தோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு நோ இஸ் ஐபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐபி அப்படின்னா என்ன? ஒரு எக்ஸ்பேன்ஷன், ஒரு டீட்டெயில்டாக நம்ம இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக ஐபி அப்படின்னாலே எக்ஸ்பேன்ஷன் இஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். ஸோ ஐபிக்கு அப்படின்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, ஐபி அப்படின்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஏன் மொபைல் நம்பர்னு நான் சொல்கிறேன்? மொபைல் நம்பர் அப்படின்னா மொபைல் நம்பரோட ஃபஸ்ட்டு ஃபீச்சரே என்ன அப்படின்னா யூனிக்காக இருக்கும். யூனிக் அப்படின்னா என்னென்னா இந்த மொபைல் நம்பர் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் உலகத்திலேயே, வேறு யார்கிட்டையுமே டூப்ளிகேஷனே இருக்காது. விச் மீன்ஸ் அது யூனிக்காக இருக்குது. ஒரு விஷயம் தனித்துவமாக தெரிஞ்சுது அப்படின்னா அது யூனிக்குன்னு சொல்லலாம்.
அப்போ யூனிக்கா இருக்கு அப்படின்னா இட் இஸ் விச் வில் பி கன்சிட் பை ஒன்லி ஒன் பர்சன். ஒருத்தர் ஒரு நம்பர் வச்சிருக்கலாம், ஆனா ஐ மீன் ஒருத்தர் ஒரு நம்பர் இன் த சென்ஸ் அந்த ஒரு நம்பர்ல டூப்ளிகேஷனே இருக்காது. இப்போ என்னோட மொபைல் நம்பர் மாதிரி இன்னொருத்தரும் என் மொபைல் நம்பரை வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் அபவுட் அன் ஐபி இஸ் த யூனிக்னஸ். ஏன் யூனிக்காக இருக்கணும், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட், ஐபி ஏன் யூனிக்காக இருக்கணும், எதனால ஐபி யூனிக்காக இருக்கு அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்றது எதுக்கு அசைன் ஆகும் அப்படின்னா நம்மளோட மிஷினுக்கு அசைன் ஆகும். மிஷின் அப்படின்றது என்னன்னா நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகே, அப்போ நம்மளோட லேப்டாப் எல்லாமே ஒரு மிஷின் தான். நீங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிஷின் அப்படின்றது ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ரவுட்டரா இருக்கட்டும். ஓகே, ஒரு ரவுட்டரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஐபி அட்ரஸ்ன்றது யூஸ் பண்ணுவீங்க. எதுக்காக இந்த யூனிக்னஸ் இருக்கணும், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஒரு செமினார் ஹால்ல இருக்கும். ஓகே, நம்ம முன்னாடி நம்ம தான் மாஸ்டர், நம்ம தான் டீச்சரா இருக்கும். நம்ம செமினார் முன்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம 100 பேருக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை தரணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ராஜா அப்படின்ற ஒரு பேரை நான் கூப்பிடுறேன். கூப்பிட்டுட்டு ராஜா இந்த வேலையை பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு டாஸ்க் தரேன். அப்போ அந்த செமினார் ஆர்லேருந்து எத்தனை ராஜா போய் அந்த டாஸ்கை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ராபபிலிட்டியா சொல்லுவோம் அப்படின்னா மினிமமா எனக்கு 2 பேராவது ராஜான்னு இருப்பாங்க. ஓகே, ஸோ ராஜான்ற பேரு இல்லைன்னா நான் சொல்ற நேம் கண்டிப்பா 2 பேராவது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாரோட நேம்ஸுமே காமனா டூப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ 2 பேர் அந்த டாஸ்க பண்ண போவாங்க. வேறாஸ் நான் யூனிக்கா இந்த மொபைல் நம்பர் வச்சிருக்கவங்க மட்டும் போய் இந்த டாஸ்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா தேர் வில் பி ஒன்லி 1 பர்சன் டூயிங் 1 டாஸ்க். 1 பர்சன் மட்டும்தான் அந்த 1 டாஸ்கையும் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு எது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க, நேம் வச்சு கூப்பிடலாமா இல்ல மொபைல் நம்பர் வச்சு கூப்பிடலாமா? யுவர் ஆன்சர்ஸ். மொபைல் நம்பர். இதனால என்ன அப்படின்னா எனக்கு ஒருத்தருக்கு நான் கரெக்டான டாஸ்க் அசைன் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இப்ப நான் ஒரு லேப்டாப்புக்கோ ஒரு மிஷினுக்கோ நான் ஒரு டாஸ்க்கோ ஒரு டீட்டெயிலோ அனுப்பணும் அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு அதுக்கான ஒரு ஐபி அட்ரஸ் தான் எனக்கு தேவை. இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்போ நான் போய் ப்ரௌசர்ல ஜஸ்ட் போயிட்டு லாகின் பண்ணிட்டு ஐபி அட்ரஸ் அப்படின்றத மட்டும் நான் கிளிக் பண்றேன். ஸோ என்னோட ப்ரௌசருக்குள்ள போயிட்டு நான் போன கொஞ்சம் லோட் ஆகுறதுக்கு லேட் ஆகுது. சோ நான் போய் இப்ப என்ன பண்ண,
அமே ஆடிபிள்னா ஹலோ எவ்ரிவன் அஸ்வின் தனலட்சுமி ஸ்ரீராம் எஸ் சார் எஸ் கேக்குது ஆனா முன்னாடியை விட இப்போ ரொம்ப லைட்டா வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா கேக்குது இப்போ ஓகேவா ஆ இப்போ ஓகே சார் ஓகே ஓகே இல்ல லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனாலதான் ப்ராப்ளம் சோ வில் ஜஸ்ட் கண்டினியூ சோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் எதுக்காக எனக்கு மோஸ்டா யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஐபி அட்ரஸ் அப்படின்றப்போ எனக்கு ஏன் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா ஐம் கோன் அசைன் டாஸ்க் ஸோ எனக்கான ஒரு டாஸ்க்கை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு யூனிக்னஸ் வேணும் அப்படின்னா ஒருத்தர் தான் அந்த டாஸ்க்கை பண்ணணும் இப்போ நான் ஒரு வேலை சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு மூணு பேர் பண்ணால் எனக்கு என்ன ரெண்டு மூணு மிஷின்ஸ் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா இட் வில் பி அ பிக் ப்ராப்ளம் ஃபார் மீ இப்போ நான் இந்த இடத்துல வெறும் ஐபி அட்ரஸும் கொடுத்துருக்கேன் அப்போ என் லேப்டாப்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது ஸோ யுவர் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னா இந்த மிஷினை இந்த ஐபி அட்ரஸை ஹிட் பண்ணி நான் ஏதாவது டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த லேப்டாப்பில் மட்டும்தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் விச் மீன்ஸ் எனக்கு இந்த ஐபி இந்த லேப்டாப்பை நான் கால் பண்ணணும்னா அப்படின்னா நான் இந்த ஐபியை நான் பேசணும் இந்த ஐபி கிட்ட தான் நான் எல்லா வேலையும் டாஸ்க் சொல்லணும் அதுதான் இந்த யூனிக்னஸ் ஸோ ஐபி அப்படின்றது யூனிக்காக இருக்கும் அண்ட் இட் இஸ் லைக் ஹேவிங் அ டாஸ்க் நான் சும்மா ஒரு இதுவாக சொல்கிறேன் ஓகே ஸோ ஐபி அப்படின்றது யூனிக்னஸ் இருக்கும் அண்ட் ஐபிக்குன்னு ஒரு டைப்ஸும் இருக்குது ஓகே ஸோ ஐபியோட டைப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று என்ன ஐபின்னா IPv4 ஒன்று அண்ட் நெக்ஸ்ட் IPv6 ஒன்று ஃபஸ்ட்டு IPv4 எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் இப்போ இது IPv4 ஓகே இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்திருக்கேன் என்னோட லேப்டாப்பில் அப்போ இது எனக்கு IPv4ன்னு சொல்கிறேன் ஏன் IPv4 சொல்கிறேன் அப்படின்னா 4 segments எனக்கு இருக்குது இது ஒரு செக்மெண்ட் இது ஒரு செக்மெண்ட் இது ஒரு செக்மெண்ட் இது ஒரு செக்மெண்ட் ஸோ 4 segments செப்பரேட்டட் பை 3 dots ஓகேவா ஸோ ஐபி அட்ரஸ் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் இருக்குது இந்த ரேஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம்ல இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா எனக்கு இன்கேஸ் நான் ஒரு மொபைல் நம்பர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க எல்லா மொபைல் நம்பரும் ஃபர்ஸ்ட் இதில் ஸ்டார்ட் ஆகும் 9 ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் 8 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது 8 something இந்த மாதிரி நம்பர்ஸ்ல ஓகேவா ஸோ நான் 8 கொடுத்துட்டு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் 7+ சம்திங் போச்சு அப்புறம் 6 வந்துருச்சு இப்போ ஆல்மோஸ்ட் ஓகே இன்னும் 5 வர ஆரம்பிக்கல விச் மீன்ஸ் எனக்கு ஒரு ரேஞ்ச் மாதிரி இது தெரியுது அதே மாதிரி ஐபி அட்ரஸ்க்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு என்ன அட்ரஸ் 0.0.0.0 ஓகேவா 4 segments ஆனால் பிரிச்சுக்கிட்டேன் அண்ட் இதுக்குன்னு ஒரு எண்ட் லிமிட் ஸ்டார்ட் லிமிட் இது அப்படின்னா எண்ட் லிமிட் வந்து 255.255.255.255 இதுதான் ஒரு எண்ட் ரேஞ்ச் அப்போ ஒரு ஐபி அட்ரஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ நான் ஒரு ஐபி அட்ரஸ் தரேன் அது கரெக்டான ரேஞ்சில் இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்க எனக்கு கெஸ் பண்ணணும் வெதர் இட் இஸ் வித் இன் த ரேஞ்ச் அண்ட் அது ஒரு ஐபி அட்ரஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்றது நீங்க எனக்கு சொல்லணும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் அப்படின்னா இது கரெக்டான ஐபியா திஸ் ஒன் இந்த ஐபி அட்ரஸ் கரெக்டா இல்லையா கரெக்ட் தான் சார் கரெக்ட் தான் சரி ஓகே நான் நெக்ஸ்ட் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன் இது கரெக்ட் தான் இதுவும் கரெக்ட் தான் அப்போ ஒரு நிமிஷம் இது இதுவும் கரெக்ட் தான் ஓகே ஸோ எனக்கு ஐபி அட்ரஸ் எப்போ தப்பாகும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு நம்பர்ல 256 வந்துச்சுன்னா அது ஐபி அட்ரஸே கிடையாது நீங்க இது மாதிரி ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன்லயே உங்களை கேட்கலாம் ஏதோ ரேண்டமா ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு இது வெதர் திஸ் இஸ் அ வேலிட் ஐபி அட்ரஸா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அது இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ திஸ் இஸ் நாட் அ வேலிட் ஐபி அட்ரஸ் ஓகே ஸோ இது என்னோட IPv4 ஒரு ரேஞ்சு ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் IPv6 அப்படின்னா எப்படி இருக்கும் IPv4 நான் காட்டிட்டேன் IPv6ன்றது ஹெக்ஸாடெசிமல் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் இஸ் நத்திங் பட் 8 divisions இருக்கும் இது வேர்ஷன் மட்டும்தான் IPv6 இருக்கு ஆனால் இட் வில் பி ஹேவிங் 8 segments அந்த 8 segments எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ எம் ஷோர் யூ
IPv6 example na porna. I'm opening an image. இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா எட்டு செக்மெண்டா இருக்கும், 2041 0000 130F. ஆனா இதுல ஆல்பபெட்ஸும் சேர்ந்து வரும், 0000 அண்ட் திஸ் இஸ் அவர் லேயர் வில் பி. ஸோ இது எனக்கு IPv6க்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இதுல கோலனோட டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ IPv4ல டாட்டோட செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ IPv6ஓட எக்ஸிஸ்டன்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நிறைய டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சதுனால எவ்ரி பர்சன், ஓகே இப்போ நான் இங்கே ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன், அப்போ நான் என்கிட்ட இன்னும் ரெண்டு லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா, நான் சிங்கிள் பர்சனே மூணு லேப்டாப் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் மூணு ஐபியை கன்சியூம் பண்ணுறேன். அதே மாதிரி வேர்ல்டோட பாப்புலேஷன்ல எல்லாருமே ஐபிஸை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரியல் டைம்ல போறப்போ நம்மளுக்கு ஐபிஸே இருக்காது. அப்போ ஐபிஸ் ரொம்ப கம்மியாக எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு IPv6 எக்ஸிஸ்டன்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இப்போதைக்கு எனக்கு IPv4 போதும், ஆனால் IPv6ன்றதும் வர ஆரம்பிச்சிடுச்சு என்னோட ஃபியூச்சருக்காக. என்னோட ஃபியூச்சர்ல நம்ம ஃபியூச்சருக்கு IPv6ன்றது எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்துடும். ஸோ டைப்ஸ்ன்றப்போ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஐபிக்கு அப்படின்னு. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஐபி? ஸ்டாட்டிக் ஐபிக்கும் டைனமிக் ஐபிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன டிஃபரன்ஸ் நீங்க சொல்லுவீங்க? வாட் இஸ் அ ஸ்டாட்டிக் ஐபி அண்ட் டைனமிக் ஐபி? ஸோ ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸட் ஐபின்னு சொல்லலாம். டைனமிக் ஐபி அப்படின்னா அது எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ டைனமிக் ஐபி வில் பி ஹேவிங் கண்டினியூஸ் சேஞ்ச், ஏதாவது ரீஸ்டார்ட் ஆனாலோ இல்லை எப்படியாவது ஏதாவது சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும், ஃபிக்ஸடாக கிடையாது. ஸ்டாட்டிக் அப்படின்னா ஃபிக்ஸடா இந்த ஐபினா இந்த ஐபி மட்டும்தான் இருக்கும். ஸ்டாட்டிக் ஐபியை இன்னும் நம்ம கிளியரா சொல்லணும் அப்படின்னா எலாஸ்டிக் ஐபின்னு நீங்க ஒன்று பார்ப்பீங்க. ஸோ எலாஸ்டிக் ஐபி அப்படின்றது தான் நம்மளோட ஸ்டாட்டிக் ஐபி. எலாஸ்டிக் ஐபி இஸ் நத்திங் பட் ஃபிக்ஸடான ஒரு ஐபி, அதுதான் நம்மளோட எலாஸ்டிக் ஐபி. ஸோ ஐபி அப்படின்றது இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். திஸ் இஸ் ஹவு வி கேன் ஐடென்டிஃபை ஒரு ஐபி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் என்னன்னு தெரியணும், ஐபினா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஐபி அட்ரஸ்ன்னு உங்கள் லேப்டாப்பில் போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு கான்செப்ட் ஒன்று தெரியணும். ஓகே, ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு த வர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட், எனக்கு சிஐடிஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் என்னன்னு தெரியணும். ஸோ சிஐடிஆர்னா என்ன, நம்ம அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். ஸோ சிஐடிஆர் அப்படின்னா இதுக்கு தான் அந்த டெஃபினேஷனே, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். ஸோ இதுதான் சிஐடிஆர் சொல்லுவாங்க. சிஐடிஆர் எதுக்கு வேணும் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டைமில் இருக்கோம், நம்ம தான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சர்வர்ஸ்லாம் அலோகேட் பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு சர்வர்லாம் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா எனக்கு ஒரு 50,000 IP வேணும். 50,000 IP. ஸோ 50,000 IP நான் AWS கிட்ட போய் கேட்டேன்னா எனக்கு 50,000 IP கொடுன்னா கொடுத்துருவான். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, நான் எனக்கு பிடிச்ச நம்பரில் ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். நம்ம என்னன்னா ஒரு மொபைல் நம்பர் வாங்க போறோம், ஒரு 50,000 பேர் ஒரு ஆஃபீஸ்ல நம்ம மொபைல் நம்பர் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த நம்பர் பிடிக்கும் அப்படின்ற ஒரு சீரீஸ் வர நம்ம எடுக்கலாம். இட் இஸ் லைக் அ சீரீஸ், எனக்கு எதுல ஐபி அட்ரஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு கடைசியில் 00001 என்னோட மொபைல் நம்பர்ல நான் என்ன பண்றேன்னா 9940 9940 2306 அப்படின்னு போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல ஆரம்பிக்கணும், 601 ஆரம்பிக்கணும். அப்போ என்னோட நெக்ஸ்ட் நம்பர் 602 ஆரம்பிக்கணும், 603 ஆரம்பிக்கணும், 04 ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி எனக்கு 50,000 IP வேணும்னு நான் சொல்கிறேன். அப்போது என்னோட ஃபர்ஸ்ட் ஐபி நான் தான் டிசைட் பண்ணுவேன், என்னோட லாஸ்ட் ஐபி நான் தான் டிசைட் பண்ணுவேன். இது ஏன் நான் டிசைட் பண்ணணும் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. இப்போ நான் கம்பெனிக்குள்ளே போகிறேன் அப்படின்னா என்னோட சர்வர்ஸை ஐடென்டிஃபை பண்ணால் எனக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், என்னெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஆனால் 50,000 IP எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா மிச்சம் இருந்ததெல்லாம் என்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐபி எடுக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் 123.123.120 அப்படின்றது. நெக்ஸ்ட் ஐபி பார்த்தீங்க அப்படின்னா 54 65 45 1222 இப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஐபி எனக்கு 121 சொல்கிறது ஈஸி, பிகாஸ் 121 அப்படின்னா எனக்கு அடுத்த சீரீஸாக கண்டினியூ ஆகுது. ரேண்டமாக வந்துச்சுன்னா இப்படி வரும். எனக்கு கண்டினியூஸாக எனக்கு ஒரு 50,000 IP எனக்கு வேணும், விச் மீன்ஸ் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு 50,000K IP வேணும்.
ஆனா அது நான் சொல்ற ரேஞ்சில தான் எனக்கு வேணும். அதுக்கு நான் ஏடபிள்யூஎஸ் கிட்ட போய் சொல்றதுக்கு நான் 50,000 ஐபிபி கொடு அப்படின்னா அவன் கொடுக்க மாட்டான். அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ல சொல்லலாம், அவனுக்கு சொல்றான் புரியுற மாதிரி நம்ம சொல்லணும். ஏன் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எவ்ரி திங் இஸ் அ மிஷின். ஸோ ஒரு மிஷினுக்கு தேவையான மாதிரி நம்ம அந்த மிஷினுக்கான டேட்டாவை நம்ம என்ட்ரியாக கொடுக்கணும். அப்போதான் நம்மளுக்கான அவுட்புட் கிடைக்கும். நம்ம ஒரு ஏடிஎம்ல இந்த மாதிரி போய் பின் நம்பர் போட்டாதான் நம்மளுக்கு கேஷ் வரும் அப்படின்றப்போ நம்ம அதோட ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி தான் சிஐடிஆர் எனக்கு ப்ராஜெக்ட் 50,000 ஐபி வேணும் அப்படின்னாலும் எனக்கு நான் என்ன கேட்குறேனோ அந்த விதத்தில் நான் கேட்டே ஆகணும். சரி, ஃபர்ஸ்ட் திங் எனக்கு 50,000 ஐபி வாங்கணும் அதுன்றது என்னோட ரிக்குயர்மெண்ட். ஃபர்ஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ்கிட்ட இருந்து ஒரு இயர் ஐபி என் பேரில் நான் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஐபி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐபியை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐபி அப்படின்னா எனக்கு எந்த ஐபியில் வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லாஷ் அப்படின்றது இதுக்கப்புறம் நடக்கிறது தான் இந்த ஸ்லாஷ். அண்ட் இப்போ நம்ம கொடுக்க போகிற நம்பர் தான் சிஐடிஆர் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ நான் ஸ்லாஷ் 32 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஐபி கிடைக்கும்னா ஒரு இயர் ஐபி மட்டும் எனக்கு ஏடபிள்யூஎஸ் கொடுப்பான். அதுவும் என்ன ஐபி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐபி நான் தானே இங்கே என்ட்ரு பண்ணுவேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு 10.0.0.0/32 அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஒரு ஐபி கிடைக்கும். ஓகே, அந்த ஐபியோ என்னென்னா 10.0.0.0 இதுதான் என்னோட ஐபிஓ. ஸோ எனக்கு ஒரு ஐபி கிடைக்கும், அதுவும் இதுதான் அந்த ஐபி. ஸோ இதே மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் ஐபிஓ கிடைக்கணும். எனக்கு 50,000 ஐபி கிடைக்கிறது என்னோட ரிக்குயர்மெண்ட்டு. ஸோ ஒரு ஐபி எனக்கு கிடைச்சிச்சு, இப்போ எனக்கு ஒரு ரெண்டாவது ஐபி கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு 10.0.0.0/31 கொடுக்கணும். எனக்கு மேலே ஏறவே கூடாது. இது எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்றதுனால நான் மேலே நம்பர் கொடுத்தா வருமானு கேட்டால் கிடையாது. 31 அப்படின்றது தான் நெக்ஸ்ட் நம்பர் பிலோ. 32 தான் ஃபர்ஸ்ட் சிஐடிஆர் ரேஞ்சு. ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு ஒரு ஐபி கொடுக்க வேணும் அப்படின்னா என்ன ரேஞ்ச் கொடுப்பீங்கன்னு கேட்டால் /32 அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர். அப்போது எனக்கு 31 அப்படின்னா எனக்கு எத்தனை ஐபி கிடைக்கும் அப்படின்னா எனக்கு மேலே எவ்வளோ ஐபி கிடைச்சிருக்கோ, ஓகே, மேலே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐபியோ இன்டூ 2 அப்படின்னு பண்ணனா எனக்கு இங்கே இருக்கிற ஐபி கிடைக்கும். அப்போ 2 ஐபி. அப்போது எனக்கு /29க்கு ஐ மீன் /30க்கு எத்தனை ஐபி கிடைக்கும்? வாட் வுட் பி த நம்பர் ஆஃப் ஐபிஸ் ஐம் கெட்டிங் ஃபார் /30? ஒரு கெஸ், எனி கெஸ்? அஸ்வின், 4 ஐபி எனக்கு கிடைக்கும். அப்போ என்ன அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸ் நம்பரோட இன்டூ 2 நான் பண்ணிகிட்டே வரணும். அப்போ எனக்கு இதுக்கு 8 ஐபி. அப்போ /28க்கு எனக்கு 16 ஐபி. அப்போ /29க்கு எனக்கு சாரி /27க்கு எனக்கு எவ்வளோ ஐபி கிடைக்கும்? 32 ஐபி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு 50,000 ஐபி கிடைக்கும் அப்படின்னா எந்த ரேஞ்சுக்கு நான் போவேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதே மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே வரேன். இது எனக்கு உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதும். இதை நான் எப்படி பண்ணி வாங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நேராக போயிட்டு CIDR2 IP ரேஞ்ச் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. CIDR2 IP ரேஞ்ச் அப்படின்னா இந்த யுஆர்எல் நான் உங்களுக்கு பிங் பண்ணுறேன். ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். இதில் போயிட்டு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரேஞ்சில் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த ரேஞ்ச் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்க நம்பரும் அதுக்கான ரேஞ்ச் நான் கொடுத்துட்டு இது நான் எக்ஸாம்பிளுக்காக 10 ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ நீங்கள் கொடுக்கலாம் வித்தின் த ரேஞ்ச். ஸோ இது கால்குலேட்டர் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எத்தனை ஐபி கிடைக்குது? ஒரே ஒரு ஐபி தான் எனக்கு கிடைக்கும். ஆனால் அது என்ன ஐபினா ஃபர்ஸ்ட் ஐபி இதுவும் லாஸ்ட் ஐபி இதுவும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ கேன் கெட் 1 IP and 1 IP. அப்போ இதே மாதிரி நான் 31க்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 2 IP கிடைக்கும். அப்போ எனக்கு 10.0.1 வரும். அப்போ அதே மாதிரி நான் 29 வரைக்கும் நம்ம பார்க்கணும். நம்ம 29க்கு எவ்வளோ ஐபி சொன்னோம்? 29க்கு எனக்கு 8 IP. அப்போ நம்ம பொண்ணுக்கு கால்குலேஷன் கரெக்டாக 8 IP கிடைக்கும். என்னோட லாஸ்ட் ஐபி பார்த்தீங்கன்னா 7 முடியுது. ஏன் அப்படின்னா இதுவே எனக்கு ஒரு ஐபியை கன்சிடர் ஆகிடும். இது எனக்கு 7ன்றப்போ எனக்கு மொத்தம் 8 IPயாக கன்சிடர் ஆகி டோட்டலாக வருது. அப்போது நான் ஜஸ்ட்டு 25 கொடுக்குறேன். அப்போது எனக்கு 25 கொடுத்தேன்னா 128 இது வரும், 128 IPs. அப்போ எனக்கு 127 ஆயிடுச்சு, இங்கே 00. இப்போ நான் 24 கொடுக்குறேன். ஸோ 24 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 10.0.0 and 10.0.0
255 முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், என்னோட 24 நான் கொடுத்தேன் அப்படின்னா 10.0.0.255 அப்படின்னு எனக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஐபி நான் 23 கொடுத்தனா எப்படி வரும்? ஏன்னா 255 தான் என்னோட லாஸ்ட். அப்போ என்னோட நெக்ஸ்ட் ஐபி எப்படி எழுத ஆரம்பிக்கும்? 10. நீங்க கெஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. 10.0.1.255 வருமா ஜீரோ வருமா? 255 அப்படின்னா எனக்கு அந்த மறுபடியும் இந்த வேல்யூ முடிஞ்சிருச்சுல எனக்கு. அப்போ எனக்கு மறுபடியும் இது ஜீரோல ஆரம்பிச்சதுனாலதான் எனக்கு நெக்ஸ்ட் செக்மெண்ட் இது எனக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே இது எனக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே கரெக்ட், நீங்க சொன்ன கெஸ் படி இங்க 1 வரும் கரெக்ட். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும்னா திரும்ப ஜீரோக்கு வந்துடும். திரும்ப இது 255 ஆகுறப்போ எனக்கு அடுத்த செக்மெண்ட் முடிஞ்சிடும். ஓகே ஓகே எனக்கு இது யூனிக்கா ஒரு நம்பர் கூட வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே கரெக்ட். சோ திஸ் இஸ் ஹவ் தி ஐபி கால்குலேஷன் will be. சோ எனக்கு என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இது எனக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ எனக்கு இதுல இருந்து 10.0.1.255 இது வரைக்கும் எனக்கு ஒரு நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஓடிட்டே இருக்கும். அப்போ அடுத்த செக்மெண்ட் என்ன ஆகும்னா 2 மாறிடும், இங்கே 2 மாறிடும், இங்கே திரும்ப 255 வரைக்கும் வரும். அப்போ எனக்கு பெர்மன்டேஷன் அப்படின்னா இது கூட இது அப்படின்ற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அன் ஐபி கால்குலேஷன் வில் பி. உங்களோட நெக்ஸ்ட் குவஸ்டின் என்ன இருக்குன்னா 255 அப்படின்ற ஸ்லாட் எப்போ முடியும் அப்படின்னா எனக்கு /24 முடிஞ்சிடும். எனக்கு மொத்தமாக 256 ஐபி அப்போ கிடைக்கும். ஸோ எனக்கு மொத்தமாக 256 ஐபி கிடைக்குது. இதுல ஆரம்பிச்சு இதெல்லாம் முடியுது. இப்போ நான் 23 கொடுக்குறேன் ஸோ தட் யூ கேன் கெட் அ அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இருந்து 255 வரைக்கும் முடியுது. ஆனால் எனக்கு 512 இருக்கு. ஏன்னா இன்டூ 2 அப்போ எனக்கு இது கூட நான் இந்த மாதிரி ரன் பண்ணனா எனக்கு மொத்தமா 512 ஐபிஸ் கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? நான் 20 போயிடுறேன் ரெண்டாமா. 20 போனா அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 4096. அப்போ இது என்னோட ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுதா? இல்லை. அப்போ எனக்கு திரும்பவும் நான் குறைக்கிறேன், 19 கொடுக்குறேன். அப்போ எனக்கு இப்பயும் 8000 தான் வந்திருக்கு, எனக்கு தேவை 50,000. அப்போ இன்னொரு வேல்யூ கம்மியாக கொடுக்குறேன், நான் 17 கொடுக்குறேன். அப்போ எனக்கு இப்பயும் 32 தான் வேணும், ஆனால் எனக்கு தேவை இன்னும் 18,000 ஐபிஸ் கம்மியாக இருக்கு. அப்போ 16 நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன ஆகுது? நான் 16 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஐபி அட்ரஸ் ஒன்றும் அதிகமாயிடுது. எனக்கு இன்னும் 65,000 ஐபியா வந்துடுது. எனக்கு 16 கொடுத்தேன் அப்படின்னா ஐம் கோன் கெட் 65,000 ஐபி. அப்போ இது என்னோட ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுதா? ஓகே. இப்போ சில பேரோட குவெஸ்டின் என்னன்னா நான் கேட்டது 50,000 தானே, ஏன் எனக்கு 65,000 ஐபி வந்தது அப்படின்னா, இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் போறோம் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பான், 1/2 kg 250 grams. நம்ம 350 தான் நம்மளுக்கு வேணும்னாலும் எதை 250 எடுத்துக்கோ இல்லைன்னா 500 எடுத்துக்கோன்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம 50,000 ஐபின்றது நம்ம ரிக்குவயர்மெண்ட். ஆனால் அவன் தர்றது அப்படின்னா 132,000 தருவான் இல்லைன்னா 65,000 தருவான். ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அந்த ஐபியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம தான் பண்ணாதான் நம்மளுக்கு தேவையான ஐபி அட்ரஸை கால்குலேட் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வெறும் 35,000 ஐபி வேணும் அப்படின்னா நம்ம இந்த இது ரீஜன்களை தான் கொடுக்க முடியும். ஏன்னா 32 மேலே வேணும் அப்படின்னாலே இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் சிஐடிஆர் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை நான் எங்கே கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல இந்த வேல்யூ கொடுப்போம், அப்போனா அது எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? எஸ் சார். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஐபி. ஐபின்றது நம்மளுக்கு எப்படி என்ன ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் அந்த ஐபியில் எனக்கு எப்படி என்கிட்ட நான் ஐபி வாங்க போகிறேன் அப்படின்னா என் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஐபிஸும் வாங்க போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட்னு இருந்தாலே நம்மளுக்குன்னு ஒரு சர்வர்ஸ் இருக்கணும், அந்த சர்வர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை எப்படி கொடுக்கணுன்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு, ஓகே. ஸோ எவ்ரி ஒன் இஸ் கிளியர்? எனக்கு ஒரு கிளியர் மெசேஜ் கொடுங்க இஃப் யூ கிளியர். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இது ரெண்டுமே நான் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு 2-tier ஆர்கிடெக்சர், 3-tier ஆர்கிடெக்சர்னு நான் பார்க்க போகிறேன். 2-tier அண்ட் 3-tier. ஸோ 2-tierனா என்ன, 3-tierனா என்ன? ஸோ 2-tier அப்படின்னா ஐ ட்ரா யுவர் டயக்ராம். நீங்கள் எல்லாமே இப்போ வெப் சர்வர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப் சர்வர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு
அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும். ஸோ எனக்கு இப்போ ஓகே, ஸோ எனக்கு வெப் சர்வர் அப்படின்றது என்னோட ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை வச்சிருக்கோம். ஸ்டாட்டிக் கண்டென்ட்னா என்ன? What do you understand by a static content? Contents of the website illa application vandu same for all. Correct. Irrespective of numbers evlo per login pannalum. Okay, exactly the point. Enna appadina web server abindrathu for an understanding appadina web server oda HDFC la poi open pandran appadina ippo usually neenga diagram pathinga ellarume or request tharum nu solluvaanga ipdi or arrow mark potu, which means நான் இப்படி ஒரு ஆரோ மார்க் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் திஸ் இஸ் நோன் அஸ் அ ரிக்வஸ்ட். இது ஒரு ரிக்வஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ரிக்வஸ்ட் அப்படின்னா என்னன்னா நான் இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த பேஜை கிளிக் பண்றேன் அப்படின்னா ஐம் கோன் இந்த யூஆர்எலுக்கு நான் ரிக்வஸ்ட் தரேன். என்ன அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் காட்டுன்னு சொல்றேன். அப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு பேஜ் கண்டென்ட் ஆஃப் பேஜ் லோட் ஆகுது. ஸோ நான் ரிக்வஸ்ட்ன்றது அதுதான். இதை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் வருது, அதை நான் வெப் சர்வர் கண்டென்ட்டை காட்டணும்னு சொல்லி நான் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். அப்போ இது வந்து எனக்கு இந்த பேஜ் லோட் ஆகுது. இந்த பேஜ் வந்து நான் ஸ்டாட்டிக் கண்டென்ட்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யார் வேணாலும், எதர் நீங்கள் HDFC-ல அக்கௌண்ட் இருந்தாலும் சரி அக்கௌண்ட் இல்லைனாலும் சரி, உங்களுக்கு இந்த பேஜ் நீங்கள் போய் இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். இதுதான் ஸ்டாட்டிக் கண்டென்ட் சொல்லுவாங்க. யார் பார்த்தாலுமே ஒரே கண்டென்ட் மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வெப் சர்வர் அண்ட் டேட்டா பேஸ் வெறும் ஸ்டாட்டிக் கண்டென்ட் மட்டும் ஹோஸ்டாக இருக்குது அப்படின்னா அது டூ டயர் ஆர்கிடெக்சர், which means there are two tiers. இது ஒரு பில்லர், இது ஒரு பில்லராக கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் வேறஸ் உங்களுக்கு டைனமிக் கண்டென்ட் பார்க்கணும், உங்களுக்கு டைனமிக்காக இருக்கிற சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா we will be having an app server in between. So app server இந்த த்ரீ டயர் ஆர்கிடெக்சர் தான் மோஸ்டாகவே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு FB பேஜ் அப்படி இருக்குன்னா இல்லை இந்த பேஜே எடுத்தீங்கனாலும் இது வரைக்கும் ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஆனால் நீங்கள் ஒரு கஸ்டமர் ஐடி அண்ட் யூசர் நேம் போட்டு உள்ள லாகின் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மாறும். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் இருக்கும், உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய் இருக்கலாம், ஒரு சில அக்கௌண்ட்டில் 1,00,000 ரூபாய் இருக்கலாம். என்ன அப்படின்னா யாருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் காட்டணுன்றதை டிசைட் பண்ணுறது தான் இந்த வெப் சர்வர், ஐ மீன் த ஆப் சர்வர். என்னோட ரிக்வஸ்ட் இங்கே வந்தோடனே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டோடனே உள்ளே லாகின் ஆகிடும். உள்ளே லாகின் ஆனோடனே என்னோட ஆப் சர்வர் என்ன பண்ணுன்னா நான் என்ன இன்ஃபர்மேஷனை பார்க்கணுன்னு டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து காட்டும். விச் மீன்ஸ் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் உங்களை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இல்லாதவங்களோட டேட்டா உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன சொல்லலாம், நான் தான் FB-க்குள்ளே வந்துட்டானே எனக்கு எல்லா டேட்டாவும் காட்டலாம்ல அப்படின்னா அங்கேயும் ஒரு ப்ரைவசி. நீங்கள் என்ன பார்க்கணுன்றதை டிசைட் பண்ணுற மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பார்க்கறத டிசைட் பண்ணுறதும் ஆப் சர்வர் தான். ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணதுனால உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் பேலன்ஸில் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ ஆப் சர்வர் வில் டிசைட் நீங்கள் என்ன கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் ஆப் சர்வர். ஸோ இந்த மாதிரி மூணு டியர் இருந்துச்சுன்னா இது த்ரீ டயர் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இப்போ இதுதான் த்ரீ டயர் ஆர்கிடெக்சரா. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னொரு கான்செப்ட் பார்த்துட்டு அகெயின் வி வில் கம் பேக் டு திஸ். ஸோ பப்ளிக் கிளவுடு, ஓகே, ப்ரைவேட் கிளவுடுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பப்ளிக் கிளவுட்னா என்ன? பப்ளிக்காக நம்ம ஒரு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், விச் மீன்ஸ் ஓவர் த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லலாம். ஓவர் த இன்டர்நெட் அப்படின்னா ஒரு இன்டர்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே அது பப்ளிக் ஆக்சஸ் தான். அப்படின்னா பப்ளிக் ஆக்சஸாக இருந்தாலே அது பப்ளிக் கிளவுட் தான். நம்மளோட AWS கன்சோலே ஒரு பப்ளிக் கிளவுட் தான். ஏன்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அப்போனா அவங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு யார் வேணாலும் உள்ள லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ ப்ரைவேட் கிளவுட்னா என்ன? ப்ரைவேட் கிளவுட் அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஷனும் கொடுத்துருந்தேன். என்னென்னா வித் இன் அன் ஆர்கனைசேஷன், எனக்கு ஆர்கனைசேஷன் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னோட ப்ரைவேட் கிளவுட். ஓகே, இப்போ என்னோட வெப் சர்வர் எந்த கிளவுடில் இருக்கும் அப்படின்னா என்னோட வெப் சர்வர் என்னோட பப்ளிக் கிளவுடில் இருக்கும். பப்ளிக் கிளவுட் அப்படின்றது ஏன் அப்படின்னா இது எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலான்னு நான் சொல்லிட்டேன். இது நீங்கள் யார் வேணாலும் இந்த டேட்டாவை பார்க்கலாம். எனக்கு இந்த பேஜை போய் நான் கூகுளில் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டா வந்துடும். அப்போது அது வந்து என்னோட வெப் சர்வர். வெப் சர்வர் அப்படின்னாலே எனக்கு அது என்னோட பப்ளிக் கிளவுடில் இருக்கும். அப்போது ஆப் சர்வர் அண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி அண்டர் த ப்ரைவேட் கிளவுட். ஏன் ப்ரைவேட் கிளவுட்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த ப்ரைவேட் கிளவுட்? இஸ் நத்திங் பட் இது கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கணும். இது யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலான்னு கிடையாது. இங்கேயே நான் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கேன். யாராவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டால் தான் உள்ளே வர முடியும். அவங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக HDFC-ல அக்கௌண்ட் வச்சுருக்கணும்.
அப்போ எச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் வச்சிருந்தா அவங்களும் என் ஆர்கனைசேஷன்ல ஒருத்தங்களா என்னோட பார்ட்னர் ஆர் கஸ்டமர்னு ஆயிடுவாங்க. அப்போ மட்டும்தான் அவங்க ஆப்சர்வர் டேட்டா பேஸ்க்குள்ளே வர முடியும். அப்போ ஆப்சர்வர் டேட்டா பேஸ்னா அவங்க அவங்களுக்கு ஆப்சர்வர் வராங்களா டேட்டா பேஸ் வராங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்களோட ரிக்வஸ்ட் ஆப்சர்வர் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு போயிட்டு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ ஆப்சர்வர் அண்ட் டேட்டா பேஸ் உள்ளே வராங்க அப்படின்னாலே அவங்க வித்தின் அன் ஆர்கனைசேஷன், விச் மீன்ஸ் என் எஸ்டிஎஃப்சியில் கஸ்டமராக இருக்கிறாங்க. அப்போனா என் ஆர்கனைசேஷன் என்னோட பார்ட்னர், அப்போ நான் அவங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் தரேன், அவங்க மட்டும் இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ அவங்க எல்லாருமே என்னோட பிரைவேட் கிளவுட்ல இருப்பாங்க. ஸோ இதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, ஸோ பப்ளிக் கிளவுட் அண்ட் பிரைவேட் கிளவுட் அப்படின்றது நம்ம ஆக்சஸ் பண்ற விஷயத்துல தான் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரைவேட் கிளவுட். இந்த பிரைவேட் கிளவுடை எப்படி ஒரு என்விரான்மெண்ட்ல செட் பண்ணுவாங்க, அதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம், ஒரு அப்ளிகேஷன்ஸ் எப்படி பிரைவேட் கிளவுட்ல இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம விபிசி அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள போறோம். ஸோ இது வரைக்கும் எவ்ரிஒன் இஸ் கிளியர் வித் த பேசிக். அஸ்வின், தனலட்சுமி, ட்ரெஸ், ஸ்ரீராம், ஓகே. ஏன்னா இது நம்மளுக்கு ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம். இது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து யூஸ் பண்ண போற கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். நீங்க ஃப்ரீயா இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னாதான் உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க கேட்கற க்வெஸ்சன்ஸ் ரொம்ப சொன்ன மாதிரி ரொம்ப லேமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் கேட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் அ கிளாரிட்டி, அண்ட் உங்களால மற்றவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது அப்படின்னா விபிசி அப்படின்ற கான்செப்ட் உள்ளதான் நம்ம இப்போ வரோம். ஸோ விபிசி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஏன் அப்படின்னா ஒரு இன்டர்வியூல ரொம்ப மோஸ்டா கேட்கக்கூடிய ஏடபிள்யூ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா விபிசி ஒன் ஆஃப் த சர்வீசஸ். ஸோ விபிசி பத்தி நம்ம இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு டயக்ராம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ விபிசியில வரப்போ இனிமேல் கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் நம்ம பார்ப்போம். ஸோ மோர் ஆஃப் அ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா வி கேன் கோ ஃபர்தர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம கூட ட்ரா தன் ஆர்கிடெக்சர். ஸோ விபிசி அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வி நீட் டு ஃபாலோ 10 ஸ்டெப்ஸ். ஓகே, 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வி கேன் ஈஸிலி கெட் இட். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விபிசின்றத ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா டெக்னிக்கல் சைடாக ஒன்று ரிலேட் பண்ணலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் சைட் அப்படின்றது நான் ஒரு சப்நெட் கிரியேட் பண்ண போகிறேன். ஐ மீன் ஐம் கோன் கிரியேட் அ நெட்ஒர்க். எனக்கு நெட்ஒர்க் அப்படின்றது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இமேஜினரியாக ஒரு ஃபென்ஸ் போடுறோம், ஒரு காம்பவுண்டு, ஒரு லேண்டை வாங்கிட்டு அதை சுற்றி ஒரு ஃபென்ஸ் பண்ணுறோம். ஃபென்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த லேண்டுக்குள்ளே இருக்க, ஐ மீன் அந்த ஃபென்ஸுக்குள்ளே இருக்க எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரினா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ /16 அப்படின்னு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்த சிஐடிஆர் ரேஞ்சை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எவ்வளோ இடம் கிடைக்கும், மீன்ஸ் எவ்வளோ ஐபி கிடைக்கும், 65,536. அதை நான் ஸ்கொயர் ஃபீட் கணக்காக மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்படின்னா எனக்கு 65,536 ஐபி கிடைக்கும்னா எனக்கு 65,000 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். அப்போனா அதை சுற்றி நான் ஃபென்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தமானது. ஆனால் இந்த இடம் அப்படின்றது மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டட்னு போட்டிருப்போம். ஏன்னா வெளி உலகத்துலேருந்து தள்ளி இருக்கும், எனக்கு இன்டர்நெட்லேருந்து யாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடாத ஒரு இடத்துல இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரமாக ஒரு ஐசோலேட்டட் லொக்கேஷனில் இருக்கா மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஐசோலேட்டட் லொக்கேஷனில் இருக்கா மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வெறும் அந்த இடத்த தவிர்த்து வேறு எந்த ஃபெசிலிட்டியும் இருக்காது, கரண்ட் இருக்காது, தண்ணி ஃபெசிலிட்டி, இன்டர்நெட் எதுவுமே இருக்காது. நம்ம தான் ஒன்று ஒன்றா கொண்டு வர போகிறோம். ஸோ விபிசி அப்படின்றது நம்ம உருவாக்குற ஒரு நெட்ஒர்க். ஸோ தனியாக நம்மளுக்குன்னு ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க். நான் அதனால தான் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்க மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கை வச்சுருப்போம். நிறைய பேர் பேங்கிங் டொமைனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு சில அப்ளிகேஷனை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ஒரு விபிசி. ஏன்னா அந்த ஆர்கனைசேஷனை மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் காமனாக இன்டர்நெட் வழியாக அந்த வெப்சைட்டை ஹிட் பண்ணிங்கன்னா போகவே போகாது. ஏன்னா அவன் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பான் யாருனாலும் ஆக்சஸ் பண்ணாத மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் என்னோட ஐபியும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னா எனக்கு விபிசின்ற ஒரு ஃபென்ஸை நான் உருவாக்கணும். உருவாக்கின உடனே அதுக்கு நம்ம டிராயிங்லேயே ஒன்று ஒன்று பார்த்துடலாம். த ஃபர்ஸ்ட் திங் வில் பி த ஆர்கிடெக்சர். எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு இடத்த வாங்குறேன். ஸோ எனக்கு இதுதான் என்னோட இடம், அதை நான் நியமம் பண்ணுறேன். என்ன அப்படின்னா விபிசி நான் என்ன ரேஞ்ச் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 10.0.0.0/16. இதையே நான் கொடுக்குறேன்.
ஏன் நான் லாஸ்ட் 16 கொடுக்கறேன். அவ்வளோ ஐபி நமக்கு அலாட் அந்த வெர்ச்சுவல் பப்ளிக் கிளவுட்ல அவ்வளோ ஐபிஸ் வேணும். ஓகே, எனக்கு தேவையான ஐபி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு 50,000 ஐபி வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னேன். நான் 17 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 32,000 தான் வரும். நான் 16 கொடுத்தா தான் எனக்கு 65,000, விச் மீன்ஸ் என் ரிக்குவயர்மெண்ட் தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்றதுனால நான் இந்த ரேஞ்சுக்கு ஒரு இடத்த வாங்கிக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா 65,536 ஐபி அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் இந்த இடத்த வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட விபிசி. இதுக்கு சுற்றி நான் ஃபென்ஸ் போட்டுட்டேன். இதில் நான் சொன்ன மாதிரி இடம் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஃபெசிலிட்டியும் இருக்காது. இப்போ நான் ரெண்டு விஷயம் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, வெப் சர்வருக்காக ஒரு இடமும் ஆப் சர்வரும் டேட்டாபேஸ்க்காக ஒரு இடமும் கட்ட போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ நீட் டு கிரியேட் டூ பிளேசஸ் அப்படின்னா நெட்ஒர்க் உள்ளே நான் செப்பரேட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வெப் சர்வருக்கு எனக்கு ஒரு நெட்ஒர்க் ரேஞ்ச் வேணும், ஆப் சர்வருக்கு எனக்கு ஆப் சர்வர் டேட்டாபேஸ்க்கு ஒரு இடம் வேணும். ஸோ அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, விச் இஸ் நோன் அஸ் சப்நெட்டுன்னு நான் சொல்லுவேன். விச் மீன்ஸ் சப் நெட்ஒர்க் அப்படிக்குள்ளே இருக்கிறது தான் என்னோட சப்நெட். சப் நெட்ஒர்க் அப்படின்னா சின்ன நெட்ஒர்க், விச் மீன்ஸ் எனக்கு வெப் சர்வருக்காக நான் ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறேன், வெப் சர்வருக்காக ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறேன், ஆப் சர்வர் டேட்டாபேஸ்க்காக ஒரு இடம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இது என்னோட பப்ளிக் சப்நெட்டும் இது என்னோட ப்ரைவேட் சப்நெட்டுமா நான் கிரியேட் பண்ணுறேன். So I'm going to name this as public subnet. அதுக்கு நான் ரேஞ்ச் கொடுக்குறேன் என்னன்னா, எனக்கு 10.0.1.0/24. ஸோ ஸ்லாஷ் 24 அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஐபி கிடைக்கும்? ஸ்லாஷ் 24க்கு எத்தனை ஐபி கிடைக்கும்? எனக்கு அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்தேன். அப்போ 10.0.2.0 அப்படின்னா என்னோட ஆப் சர்வருக்கும் டேட்டாபேஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் ஐபி வச்சு கூட என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். 1 சீரீஸில் ஆரம்பிச்சது அப்படின்னா அது என்னோட வெப் சர்வரும், 2 சீரீஸில் ஆரம்பிச்சதுன்னா என்னோட ஆப் சர்வரும் டேட்டாபேஸும் இருக்கும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி நான் சின்ன இடமா கட்டிடுறேன். என்னென்னா 256 ஐபி மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இதுக்கு 256 ஐபி எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு பாக்கி எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் ஜஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 256 பப்ளிக் சப்நெட்டுக்காக வச்சுருக்கேன், அண்ட் -256 என்னோட ப்ரைவேட் சப்நெட்டுக்காக வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் இதுலேருந்து ஐபி எடுத்து கொடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ எனக்கு எவ்வளோ நாளும் ஐபிஸ் இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். ஸோ ரெண்டு சப்நெட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பப்ளிக் சப்நெட்டுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டெப்பு வேணும். பப்ளிக் சப்நெட் அப்படின்னா எனக்கு இன்டர்நெட் இருந்தால் தான் அது பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இந்த பேஜுக்கு வரேன், HDFC பேஜுக்கு வரேன் அப்படின்னா எனக்கு இது இன்டர்நெட் இருந்தால் தான் என்னால் பப்ளிக்காக இந்த பேஜை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம தான் இந்த இடத்துல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இந்த இடத்துல இடத்த தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போனா இன்டர்நெட் கேட்வேவை கொண்டு வரணும். அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, என்னென்னா இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க, IGW. ஸோ இதுக்கு இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, இன்டர்நெட் கேட்வே. ஸோ இன்டர்நெட் கேட்வே அப்படின்னா எனக்கு தான் இன்டர்நெட் இல்லை அப்படின்னு சொன்னேனே, எனக்கு இதை ஃபஸ்ட்டு நான் கொண்டு வரணும். அப்போனா ஃபஸ்ட்டு என்னோட ஏரியாவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு OMR தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இன்டர்நெட் வருமானு செக் பண்ணிக்கணும். ஸோ அந்த இடத்துல இன்டர்நெட் வந்தோடனே ஃபஸ்ட்டு அது வெளியில் வந்தோடனே இதுக்கப்புறம் தான் நம்மளோட என்விரான்மெண்ட்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளோட நெட்ஒர்க்குள்ளே அட்டாச் பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் எனக்கு அப்போ தான் இன்டர்நெட் கிடைக்கும். இன்டர்நெட் எதுக்கு வேணும் அப்படின்னா, எனக்கோட பப்ளிக் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் வேணும். பப்ளிக் சப்நெட்டுக்கு இன்டர்நெட்டும் ஏன் வேணும் அப்படின்னா, அப்போ தான் என்னோட வெப் சர்வரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்னோட வெப் சர்வர் அப்படின்றது என்னோட பப்ளிக் சப்நெட்டில் இங்கே இருக்குது. ஸோ ஐம் கோட மார்க் திஸ், எனக்கு பப்ளிக் சப்நெட் இது, இது ரெண்டுமே என்னோட ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு நான் ஒரு இடம் கிரியேட் பண்ணிட்டேன், இதுக்கு ஒரு இடம் கிரியேட் பண்ணிட்டேன்.
ஸோ யாராவது ரிக்வஸ்ட் எனக்கு எடுத்துட்டு வந்தாங்க, இட்ஸ் மீன்ஸ் யாராவது என் வீட்டுக்கு தேடி வராங்க அப்படின்னா எனக்கு அதை கரெக்டாக அட்ரஸ் சொல்றதுக்கு ஐ எம் கோனா மேப் அ பர்சன். யாருன்னா ரவுட் டேபிள்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ரவுட் டேபிள் அப்படின்ற அனதர் டேர்ம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரவுட் டேபிளோட பர்பஸ் என்ன அப்படின்றது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். என்னன்னா ரவுட் பண்ணுறது அப்படின்னா ரவுட் ரூட் டேபிள் மாதிரின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா யார் எந்த இடத்துக்கு போகணுன்றதை ரூட் பண்ணி விடும். ஸோ நம்மளோட டிராஃபிக் அது ரிக்வஸ்ட் எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றத இது ரூட் பண்ணி விடும். அப்போ ரூட் பண்ணுறதுனால நம்மளோட லோட் பேலன்சிங்கும் இந்த இடத்துல நடக்கும். ஸோ எனக்கு எந்த இடத்துல எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் போகணும், எந்த இடத்துல என்னோட இன்ஃபர்மேஷன் இருக்குன்றத கண்டுபிடிக்கும். யாராவது பப்ளிக்காக தேடி வந்தாங்க அப்படின்னா பப்ளிக் சப்நெட்டுக்கு வருவாங்க, ப்ரைவேட்டாக தேடி வந்தால் அதுக்கு ப்ரைவேட் சப்நெட்டுக்கு போகிற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ரவுட் டேபிள் இஸ் நத்திங் பட் ஒரு மேப்பிங்காக வச்சுருக்காங்க, ஒரு வாட்ச்மேன் அப்படின்றது ஒன்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கலாம். ஸோ ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ரவுட் டேபிளையும் சப்நெட்டையும் அட்டாச் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அப்போ தான் இவனுக்கும் இவனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு டைப் மாதிரி. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் டைப் பண்ணிடணும். ஸோ எனக்கு ரெண்டு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு பப்ளிக் சப்நெட்டுக்கு ஒரு ரவுட் டேபிளும் ப்ரைவேட் சப்நெட்டுக்கு ஒரு ரவுட் டேபிளும் வச்சுக்கலாம். ஸோ பப்ளிக் சப்நெட் அப்படின்னா உங்கள் ஏரியாவை நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வாங்கிட்டீங்க, அதில் ஒரு இடம் சுற்றி ஃபென்ஸ் போட்டீங்க. பப்ளிக் சப்நெட் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ரொவிஷன் ஷாப் மாதிரி. ஸோ யார் வேணாலும் வந்து இந்த இடத்துல வாங்கிட்டு போகலாம். ஆனால் ப்ரைவேட் சப்நெட்ன்றது உங்களோட வீடு மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரவுட் டேபிள் அப்படின்றது என்னோட நெக்ஸ்ட்டு காம்போனெண்ட்டாக நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டோடனே என்ன ஆகும் அப்படின்னா ரவுட் டேபிள் நான் சொன்ன மாதிரி ஒரு வாட்ச்மேனோ இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு இன்சார்ஜ் மாதிரி வைக்கிறோம். அப்படின்னா எனக்கு இந்த வீட்டுக்கு இப்போ இன்டர்நெட் வேணும் அப்படின்னோடனே அவன் என்ன பார்ப்பான்னா தேடி பார்ப்பான் எங்கே இன்டர்நெட் இருக்குன்னா. இவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நேராக எடுத்துகிட்டு வந்து இவன் ரவுட் பண்ணி இவன் வழியாக திரும்ப எடுத்துன்னு போய் இந்த ஒயர் கனெக்ஷனை இங்கே கொடுத்துருவான். ஸோ ரவுட் டேபிள் இஸ் லைக் நம்மளுக்கு என்ன ரிக்குயர்மெண்ட்டோ அதை மீட் பண்ணி தரது தான் ரவுட் டேபிளோட வேலை. ஸோ யூ வில் பி ரவுட்டிங் த டிராஃபிக் அண்ட் த ரிக்வஸ்ட். அதுதான் எக்ஸாக்டான டெக்னிக்கல் டேர்ம். ஸோ இப்போ ரவுட் டேபிள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கு இவனுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்துச்சு. என் வீட்டில் என் ப்ரொவிஷன் கடையில் மல்லிக்கடையில் ஒரு லேப்டாப் இருக்குது, அதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வேணுன்றதுனால இவன் இன்டர்நெட் கேட்வே கிட்ட இருந்து ஒரு ஒயர் வாங்கி அவன் வழியாக அவன் பப்ளிக் சப்நெட்டுக்கு கொடுத்துட்டான். ஸோ அப்போ இந்த சர்வரில் நான் இனிமேல் எது கிரியேட் பண்ணாலும் எனக்கு இன்டர்நெட் இருக்கும். இருக்குமா இருக்காதா? எஸ் ஆர் நான் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். எதுக்கு இப்போ இந்த ஐபியில் நான் ஒரு சர்வரை நான் கிரியேட் பண்ணேன் இல்லை லான்ச் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு இன்டர்நெட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். எனக்கு இன்டர்நெட் இருக்கும், ஏன்னா நான் தான் இன்டர்நெட் கேட்வே வழியாக எனக்கு இன்டர்நெட்டை கொடுத்துட்டேன். ஆனால் இவனுக்கு நான் ஏதாவது சர்வர் லான்ச் பண்ணேன்னா எனக்கு இன்டர்நெட்டே இருக்காது, ஏன்னா இவனுக்கு நான் எந்த இன்டர்நெட் கனெக்ஷனுமே கொடுக்கல. இவன் தனியாக இருப்பான், ஒன்றும் இவனுக்கு என்ன வேலைன்னு கூட நம்ம சொல்லலை. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டெப்ஸில் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு தான் சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கல் ஐ மீன் தியரட்டிக்கல் வைஸ் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கா இப்போ வரைக்கும்? ஏன் இது நான் கேட்கறேன் அடிக்கடி உங்களுக்குன்னா, ஸோ தட் இது மெயினான ஒரு கான்செப்ட். இது உங்களுக்கு தெரியலனாலும் வி கேன் டிலே த செஷனை உங்களுக்கு மறுபடியும் கூட நான் எடுக்கிறேன். இதில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ இது தான் என்னோட கான்செப்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோனா கிரியேட் அ விபிசி. விபிசின்றதை நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிடுவேன், அதுக்கு எவ்வளோ ரேஞ்சு நான் சொல்லிட்டேன். அடுத்து ரெண்டு சப்நெட் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு ரெண்டு சப்நெட் எதுக்குன்னா எனக்கு பப்ளிக்காக ஒரு சப்நெட்டும் ப்ரைவேட்டாக ஒரு சப்நெட்டும். பப்ளிக் சப்நெட்டில் என்னோட வெப் சர்வர் இருக்கும், ப்ரைவேட் சப்நெட்டில் என்னோட ஆப் சர்வர் அண்ட் டேட்டாபேஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் கேட்வேவை கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா ரெண்டு பேரும் அப்பாயிண்ட் பண்ண போகிறேன். யார் இந்த ரெண்டு பேர்னா ரவுட் டேபிள்ஸ் ரெண்டு பேரையும் அப்பாயிண்ட் பண்ணுறேன். அவங்க இதுக்கான ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருப்பாங்க. நாட் ஓன்லி லைக் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் கிடையாது இதுக்கு, இட்ஸ் லைக் அன் இன்சார்ஜ்னு நான் சொல்லலாம். என்ன டிராஃபிக் போகணும், எந்த ரிக்வஸ்ட் போகணுன்றத அவங்க ரவுட் பண்ணி விடுவாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம நேராக போய் ப்ராக்டிக்கலாக பண்ணிடுவோம். ஸோ ஐ எம் ஓப்பனிங் த AWS கன்சோல். ஸோ ஐ எம் ஓப்பனிங் த கன்சோல் நவ். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல்குள்ளே வந்துட்டேன். ஸோ நான் என்ன ரீஜன் இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஸோ ரீஜனை கரெக்டாக பார்த்துட்டு அங்கே வேணால் சர்ச் இந்த சர்வீசஸ்.
சர்வீசஸ்ல போறப்ப பாத்தீங்கன்னா விபிசின்னு இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, ஐசோலேட்டட் கிளவுட் சர்வீசஸ். எப்பவுமே கீழே இருக்க போட்டிருக்க டேர்ம்ஸ் எப்பவுமே படிங்க, ஸோ தட் யூ கேன் கெட் டெக்னிக்கலி இம்ப்ரவைஸ்ட். ஸோ ஐசோலேட்டட் கிளவுட் ரிசோர்சஸ் அப்படின்னா ஒரு ஐசோலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கு அப்படின்னா, ஒரு ஐசோலேட்டட் அப்படின்ற வேர்டு நான் சொன்னேன், தனியாக ஒரு இடத்துல ஒரு ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தேவையான ஒரு நெட்ஒர்க்கை நான் கிரியேட் பண்ண போகிறேன், ஐம் கூட கிளிக் திஸ். ஸோ விபிசி அப்படின்ற ஹோம் பேஜ் எனக்கு வரும். இப்போ ஜென்ரல் க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, நான் விபிசி இப்போ தான் கிரியேட் பண்ணவே போகிறேன், ஓகே. ஆனால் எல்லா ரீஜன்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு விபிசி கிரியேட் ஆன மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன், வாட் இஸ் த ரீசன், த ரீசன் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வர் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறீங்கல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கப்போ அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகுது, AWS அந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிறதுக்குனே. இப்போ நம்ம பிடிச்ச ஐபி அட்ரஸ், நான் சொன்ன மாதிரி இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறேன் நான். அப்போ அவன் ஆல்ரெடி ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கான், என்ன ஐபி அட்ரஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ அதனால தான் எல்லா ரீஜன்லேயுமே டிஃபால்ட்டாக டிஃபால்ட் விபிசின்னு ஒன்று இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐபி அட்ரஸே கிரியேட் பண்ணவே முடியும். ஸோ நீங்கள் இந்த விபிசியை டெலிட் பண்ணிட்டீங்க, டிஃபால்ட் விபிசியை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் விபிசிக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான ஒரு விபிசி இருக்கு, ஓகேவா. அதில் ஒரு ரேஞ்சும் கொடுத்துருக்கான், நல்லா பாருங்கள். IPv4 CIDR ரேஞ்ச் அவனே கொடுத்துட்டான். எனக்கு பிடிச்ச நம்பர் நான் 10 சொன்னேன், அப்போ அவனுக்கு பிடிச்ச நம்பர் என்ன கொடுத்துருக்கான்னா 172.31.0.16. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இனிமேல் எந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாலும் அதோட ஐபி அட்ரஸ் பாருங்கள், 171.31 தான் இருக்கும், ஓகே. ஸோ அதுதான் அவன் கிரியேட் பண்ணுறான், விச் மீன்ஸ் மும்பையில் கிரியேட் பண்ணால் அவனுக்கு அந்த மாதிரி ஐபி அட்ரஸில் தான் கொடுத்துருக்கான். இப்போ இந்த மாதிரி ஒரு விபிசியை நம்மளும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கோன் கிரியேட் அ விபிசி, நான் விபிசின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ விபிசி அண்ட் மோர்ன்னு ஒன்று கேட்டிருக்கான், என்ன அப்படின்னா இதுலேயே சப்நெட் ரவுட்டேபிள்லாம் அட் அ டைம்லேயே கிரியேட் பண்ணுறது, விச் மீன்ஸ் சேம் டைமில் பண்ணுறது. ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒன்லி விபிசி போயிடுவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு நேமும் கொடுத்துக்கிறேன், மை விபிசி. ஏன்னா இனிமேல் நம்ம இந்த டேர்ம்ஸ் வச்சு தான் நம்மளோட விபிசி எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ மை விபிசி கொடுத்துருங்க. CIDR மேனுவல் இன்புட் அப்படின்னா எனக்கு தேவையான இன்புட்டை நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இந்த ரேஞ்சை நான் இப்படி தான் கொடுக்கவே போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா தான் அவன் எடுத்துப்பான். நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் வெறும் 50,000 ஐபி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அது இன்வேலிடான என்ட்ரியாக மாறிடும். ஸோ நம்ம எப்படி பேசணும் ஒரு மிஷின் கிட்டன்றதும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அ ஸ்டாண்டர்ட் வில் பி. ஸோ இதுதான் அவனோட ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் ஐபி பிடிச்ச ஐபியும் எனக்கு ஸ்லாஷ் என்ன ரேஞ்ச் வேணுன்றதை நான் CIDR ரேஞ்சில் கொடுத்துருவேன். IPv6 இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்கிறான், வேணும்னா அடுத்து நீங்கள் அதை எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். டெனன்சி அப்படின்றது டிஃபால்ட்டும் டெடிக்கேட்டடும் இருக்கும். எனக்குன்னு தனியாக ஒரு டெடிக்கேட்டடாக ஓடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். ஸோ நம்ம அதனால் டிஃபால்ட்டுன்ற ஆப்ஷனுக்கே டெனன்சி போயிடுவோம். ஸோ இதில் வேறு எதுவுமே இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் இடம் மட்டும்தான் வாங்க போகிறேன். ஸோ எனக்கு இடத்துக்கான நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு இடத்துக்கான நம்பரும், இந்த இடத்துக்கான நம்பரை கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன். ஸோ போய் கிரியேட் விபிசி கொடுத்துருந்தேன், எனக்கு இப்போது விபிசி கிரியேட் ஆகிடுச்சு. மை விபிசின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஐடி சும்மா பார்த்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கோங்க, 80D0C. இதுதான் என்னோட இப்போ இருக்கிற ரேஞ்ச். அப்போ நான் கொடுத்துருக்க IPv4 இந்த ரேஞ்சும் பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸ், ஓகே. ஸோ இதுதான் நான் கொடுத்துருக்கிற செட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய டயக்ராம் படி நெக்ஸ்ட்டு இடத்த வாங்கிட்டேன் அப்படின்னோட பப்ளிக் சப்னெட் ப்ரைவேட் சப்னெட் நேராக வாங்க. இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனுமே அவனே கொடுத்துருப்பான், நீங்கள் ஜஸ்ட்டு நேவிகேட் பண்ணி போய் பார்க்கணும். சப்னெட்ன்றது இங்கே இருக்கான், ரவுட் டேபிள் இங்கே இருக்குது, இன்டர்நெட் கேட்வே இங்கே இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போய் செலக்ட் பண்ணணும். சப்னெட்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். சப்னெட்டை செலக்ட் பண்ணனா எனக்கு விபிசி ஒன்று தான் இருந்தது, ஆனால் எனக்கு இந்த சப்னெட்ன்றது 3 இருக்கு. ஏன் 3 இருக்கு, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட், எதனால எனக்கு 3 சப்னெட் இருக்கு? எனி கெஸ், சுமார் கெஸ் பண்ணுங்களா? புரியல, நோ அது கிடையாது. பப்ளிக் சப்னெட் ப்ரைவேட் சப்னெட் நம்மளோட கஸ்டமைசேஷன் கிரியேட் பண்றோம்.
இது டிபெண்ட்ஸ் அப்பான் த அவைலபிலிட்டி ஜோன். ஓகே, ஸோ ஒரு ஒரு அவைலபிலிட்டி ஜோன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மும்பைக்கு மூணு அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு அப்படின்னா மூணு இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த அவைலபிலிட்டி ஜோன் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் நார்த்தன் வர்ஜீனியா அப்படின்றது ரொம்ப பழசான ஒரு ரீஜன், ஆனால் அதுல ஆறு சப்நெட் இருக்கும், ஆறு சப்நெட் இருக்கு, ஐ மீன் ஆறு அவைலபிலிட்டி ஜோன் இருந்தால் எனக்கு ஆறு சப்நெட் கிரியேட் ஆயிருக்கும். ஒவ்வொரு ஜோனுக்கு ஒவ்வொரு அவைலபிலிட்டிஸ், ஒவ்வொரு இது சப்நெட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த டிபெண்டிங் அப்பான் நெட் தான் நம்ம இங்கே சப்நெட்ஸ் இருக்கும். ஸோ எத்தனை சப்நெட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும்னா டிபெண்டிங் அப்பான் த ரீஜன் எனக்கு சப்நெட்ஸ் இருக்குன்றத வி கேன் ஜஸ்டிஃபை த ஆன்சர். ஸோ ஒரு சப்நெட்னு வந்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த அவைலபிலிட்டி ஜோனில் தான் அது சப்நெட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ரெண்டு சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போது எனக்கு எந்த விபிசி கீழே எனக்கு சப்நெட் வேணும், டிஃபால்ட்டாக இல்லை மை விபிசியா? மை விபிசிக்குள்ள எனக்கு வேணும். ஸோ மை விபிசிக்குள்ள வந்துட்டு நான் எனக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், மை சப்நெட் பப்ளிக்னு நான் கொடுக்குறேன். ஸோ மை சப்நெட் பப்ளிக்னு நான் கொடுத்துட்டு எனக்கு தேவையான அவைலபிலிட்டி ஜோனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு தேவையான அவைலபிலிட்டி ஜோன், ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே நான் ஒரு ரேஞ்சு சொன்னேன். என்ன ரேஞ்சு? வாட் இஸ் த ரேஞ்ச்? ஸோ எனக்கு தேவையான ரேஞ்ச் அப்படின்னா 10. நான் சொன்னல ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 10.0.1. எனக்கு என்ட்ரி ஓகே 10.0.1.0/24. ஸோ இதுதான் எனக்கு தேவையான ஒரு ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சை வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட சர்வர்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அது 1 கிரியேட் ஆச்சுன்னா அது என்னோட வெப் சர்வர் அப்படின்னா நேராக போய் சப்நெட்டை நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னா நான் அகெயின் இன்னொரு சப்நெட் கிரியேட் பண்ணுறேன். இன்னொரு சப்நெட் எதுக்கு? இன்னொரு சப்நெட் எனக்கு எதுக்குன்னா என்னோட ப்ரைவேட்டுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன். மை விபிசி அண்ட் அகெயின் இதில் மை சப்நெட் ப்ரைவேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்னோட இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ரேஞ்சு 10.0. என்ன கொடுக்கணும் இங்க? 10.0.2.0 அப்படின்றது அகெயின் அண்ட் அகெயின் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுக்குறேன். நீங்க இதுல என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம், இதுல எந்த ரேஞ்ச் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கிரியேட் சப்நெட்டை நான் கொடுத்துட்றேன். அப்போ இங்க வந்து நான் சப்நெட்ஸ்ன்னு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு சப்நெட் இருக்கும், பப்ளிக் ஒன்று ப்ரைவேட் ஒன்று. என்னோட டயக்ராம் படி அடுத்து என்னென்னா இன்டர்நெட் கேட்வே போகணும். ஸோ நேராக போயிட்டு இன்டர்நெட் கேட்வே போகிறேன். எனக்கு ஆல்ரெடி இன்டர்நெட் கேட்வே ஒன்று இருக்குது, புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் என்ன அப்படின்னா வெறும் நேம் மட்டும் கொடுத்து இன்டர்நெட் கேட்வே நான் கிரியேட் பண்ணுறேன். மை IGW கொடுத்து இன்டர்நெட் கேட்வே நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணோடனே இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது வெளியில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிட்டாச்சுன்னு இருக்குது, ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அட்டாச்சுன்னு இருக்குது. ஸோ இப்போது எனக்கு எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு க்வெஸ்சன், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்க்கலாம். இப்போது நான் இதை போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் கொடுத்து அட்டாச் டு விபிசி கொடுத்துருக்கேன். எனக்கு அவைலபிள் விபிசிஸ்ன்னு காட்டுது. எனக்கு இப்போ ரெண்டு விபிசி காட்டுமா, டிஃபால்ட்டும் காட்டுமா, மை விபிசியும் காட்டுமா, இல்லை வெறும் மை விபிசி காட்டுமா, இல்லை வெறும் டிஃபால்ட் விபிசி காட்டுமா? இதில் எந்த எத்தனை விபிசி காட்டும்? 1 or 2? எனிகெஸ் என்ன ஐபி, ஐ மீன் எந்த விபிசி காட்டும்? 1 விபிசியா 2 விபிசியா? 2 விபிசி. சே, 1 விபிசி. 1 விபிசி தான் காட்டும். ஏன் 1 விபிசி தான் காட்டும் அப்படின்னா ஸோ தட் எனக்கு ஆல்ரெடி இன்னொரு விபிசி அட்டாச் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட டிஃபால்ட் விபிசி கூட இன்டர்நெட் கேட்வே இருக்கு. ஸோ இன்டர்நெட் கேட்வே அப்படின்னா ஒரு இன்டர்நெட் கேட்வே கூட 1 விபிசி தான் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி அட்டாச்சாக இருக்கிறதுனால எனக்கு இந்த ஆப்ஷன் காட்டல. ஸோ என்னோட மை விபிசி நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 விபிசி தான் காட்டுது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணணும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ ரவுட் டேபிள்ஸ்ன்றது இங்கே போய் பாருங்கள். இதில் ரெண்டு ரவுட் டேபிள் இருக்குது. என்னென்னா டிஃபால்ட்டுக்கு ஒன்று ஆல்ரெடி இருக்குது,
நம்ம கிரியேட் பண்ணனே ஒன்று ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதை நம்ம விட்டுட்டு நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கான கஸ்டமைசேஷனில் நேம் பண்ணிக்கிறோம், மை ஆர்டி பப்ளிக்னு நான் கொடுக்குறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு எத்தனை விபிசி காட்டும், எனக்கு விபிசியை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது, ரெண்டா ஒன்றா. ரவுட் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷனே கிடையாது, எத்தனை விபிசி ஒன்றால் கலெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் எனக்கு ரெண்டு காட்டும். ஸோ நான் மை விபிசியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெறும் கிரியேட் ரவுட் டேபிள் அவ்வளோதான். ஸோ மை ரவுட் டேபிள் பப்ளிக், அதே மாதிரி மை ரவுட் டேபிள் ப்ரைவேட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மை விபிசி செலக்ட் பண்ணுறேன், கிரியேட் ரவுட் டேபிள் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இது வரைக்கும் பண்ணிட்டேன், இவனையும் இவனையும் லிங்க் பண்ணணும், இவனையும் லிங்க் பண்ணணும். ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணோன்னே நான் இவனையும் இவன் கூட அசோசியேட் பண்ணணும், இவனையும் இவன் கூட அசோசியேட் பண்ணணும், யார் கூட, பப்ளிக் சப்நெட்டையும் ரவுட் டேபிளையும். அப்போது நான் நேராக ரவுட் டேபிளை போய் கிளிக் பண்ணுறேன், பப்ளிக்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கேயாவது கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா பாருங்கள், எங்கேயாவது ரெண்டு பேரும் சேர்க்குற மாதிரி வேர்ட்ஸ் இதில், எதில் எந்த டேப்பில் போகலாம், சப்நெட் அசோசியேஷன், சப்நெட் அசோசியேஷன்ற வேர்டை நம்ம கிளிக் பண்ணுறோம். அசோசியேட் அப்படின்னா என்னென்னா கூட லிங்க் பண்ணுறோம் அப்படின்றோம். அப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால நம்மளுக்கு சப்நெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது கூட என்னன்றது சேவ் அசோசியேஷன் கொடுத்துருங்க. ஸோ நல்லா பாருங்கள், நான் டயக்ராம் படி ஃப்ளோவில் பண்ணனா மட்டும்தான் எனக்கு அவைலபிளாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டெப்பை மாற்றி பண்ணாலுமே நீங்கள் சப்நெட் கிரியேட் பண்ணாமல் வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எம்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பை அப்படியே எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன லைக் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டெப்ஸ். இப்போ நான் இவனையும் இவனையும் கனெக்ட் பண்ணிட்டேன், இவனையும் இவனையும் கனெக்ட் பண்ணிட்டேன், இவனையும் இவனையும் கனெக்ட் பண்ணோம், ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ரவுட் டேபிள்ன்றவன் நம்ம வீட்டுக்கு ஒரு இன்சார்ஜ் மாதிரி. ஸோ நம்மளுக்கு இன்டர்நெட் எங்கே இருக்குன்னு தேடிட்டு அவனையே போய் புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு லேண்ட் கனெக்ஷனுக்கு மாதிரி கொடுத்துருவான். அப்போது இந்த பப்ளிக்ன்றதில் எங்கேயாவது நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் அகேன், நீங்கள் மறுபடியும் இந்த டேப்ஸில் எந்த டேப் கீழே போகலாம், ரவுட்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும், இந்த டேப்பில் போயிட்டு எடிட் ரவுட் கொடுங்க. ஆல்ரெடி இருக்கிறத டிஃபால்ட்டாக விட்டுருங்க, ஏன்னா நம்ம கொடுத்துருக்க டெஸ்டினேஷன் அட்ரஸ் எல்லாமே புதுசாக கொடுத்துட்டு 0000/0 அப்படின்னா எந்த ஐபி வேணாலும் எந்த ரேஞ்சில் வேணாலும் வரலாம். ஏன் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இவன் தான் நம்ம பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேன்ல, இது எந்த இடத்துல இருந்தவனாலும் ஆக்சஸ் பண்ணலாம், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலான்னு சொன்னதுனால ஐ எம் கிவிங் அன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 0000.0 அப்படின்ற மாதிரி. இதை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன், எந்த கேட்வேவை நான் செலக்ட் பண்ணுவேங்க. இப்போ நான் என்ன கேட்வே கூட லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்டர்நெட் கேட்வே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட நான் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போனா இதில் வேறு என்னென்ன கேட்வேஸ் இருக்குன்னா பாருங்கள், டிரான்சிட் கேட்வே, வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே, நேட் கேட்வே, இதெல்லாம் என்ன கேட்வேஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ நான் எனக்கு இன்டர்நெட் கேட்வேவை நான் செலக்ட் பண்ண உடனே நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க IGW, ஓகே. ஸோ இதையும் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ என்னோடய டயக்ராம் படி இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போது இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நான் இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்க ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கா? கிளியர் எவ்ரி ஒன், தனலட்சுமி, இட்ரிஸ், ஸ்ரீராம், உங்களுக்கெல்லாம் கிளியரா? எஸ் எஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் ஒரு 5 steps தான், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போது நான் 2 servers கிரியேட் பண்ண போகிறேன், ஓகேவா? 2 servers கிரியேட் பண்ண போகிறேன்னா பப்ளிக் சப்நெட்டில் 1 server கிரியேட் பண்ணுவேன், ப்ரைவேட் சப்நெட்டில் 1 server, இதில் 1 விண்டோ சர்வர், இதில் 1 விண்டோ சர்வரை நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த 2 விண்டோ சர்வரையும் நான் கிரியேட் பண்ணிவிட்டு, ஓகேவா, 2 விண்டோ சர்வரையும் நான் கிரியேட் பண்ணேன்னா நான் இதில் கிரியேட் பண்ணுற சர்வருக்கு எனக்கு இன்டர்நெட் இருக்கும், ஏன்னா நான் இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் கிரியேட் பண்ணுற சர்வர் இன்டர்நெட் இருக்கக்கூடாது, இருக்காதுனா இருக்கக்கூடாதா இல்லை இருக்காதா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, இருக்காதா இல்லை இருக்கக்கூடாதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கக்கூடாது, இருக்காது, ஓகேவா? இருக்கக்கூடாதுன்றது ஆன்சர் ரிக்குவயர்மெண்ட், ஆனால் இப்போ இருக்காது, ஏன்னா நான் இன்டர்நெட் கேட்வேவே கொடுக்கல.
ஸோ அது கொடுத்துருந்தனா எனக்கு வந்திருக்கும். ஒன் மினிட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரைவேட் சப்நெட்டில் எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ்ஸே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணதுனால எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தேவைப்படுறது என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி குரூப்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஏன் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, செக்யூரிட்டி குரூப்ன்றது ஒரு சர்வர்னாலே ஃபஸ்ட்டு ரிக்குயர்மெண்ட் அது தான். ஏன்னா அதுதான் நம்மளோட இன்ஃபர்மேஷனை செக்யூர் பண்ணுறா, யார் வரா பார்க்குறா யார் போகிறான்றது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. ஏன் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னா, நம்ம ஒரு தியேட்டருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு தியேட்டருக்கு போகிறோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஒரு செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. ஆனாலும் மறுபடியும் தியேட்டருக்குள்ளே போகிறப்போ டிக்கெட் வாங்குறப்போ ஒரு செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. ஒரு நார்மலான ஒரு தியேட்டர் பார்க்கறதுக்கே நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா நம்மளோட மொத்த டேட்டாவும் இதுதான் இருக்குது நம்மளோட டேட்டா பேஸில். அப்போ அவன் எவ்வளோ செக்யூரிட்டி செக்ஸ் வச்சுருப்பான் அப்படின்றதுனால வி வில் பி ஹேவிங் அ கிரியேட்டிங் அ செக்யூரிட்டி குரூப். ஓகே, செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணுறான். இந்த செக்யூரிட்டி குரூப் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யூஸ்வலாக செக்யூரிட்டி குரூப்பை கொடுக்குறப்போ நம்ம சோர்ஸ் ஒன்று கொடுப்போம். என்ன அப்படின்னா 0.0.0.0/0 அண்ட் போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ போர்ட் நம்பர்ஸ்னு ஒன்று கொடுப்போம். என்ன அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், போர்ட் நம்பரில் நான் கொடுக்க போகிற போர்ட் நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்ஹெச்னு ஒருத்தனை கொடுக்குறேன், எஸ்டிடிபி அப்படின்னு ஒருத்தனை கொடுக்குறேன், எஸ்டிடிபிஎஸ்க்கு ஒருத்தனை கொடுக்குறேன், ஆர்டிபின்னு ஒருத்தனை கொடுக்குறேன். ஸோ ஏன் நான் இவங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் தரேன் அப்படின்னா, இவங்க தான் எனக்கு ஒரு ஆத்தரைஸ்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். எஸ்எஸ்ஹெச் நான் லைனக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், ஆர்டிபி நான் விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுமே எனக்கு அப்ளிகேஷனுக்கு தேவையான ஒரு போர்ட் நம்பர்ஸ். இது நான் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போர்ட் நம்பர்ஸில் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த போர்ட் நம்பர்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணுறேன், விச் மீன்ஸ் எனக்கு 22, 80, 443, 3389 இந்த மாதிரி போர்ட் நம்பர்ஸ்லாம் இப்போ எனக்கு எனேபிள் பண்ணுறேன். 22 ஒரு அப்புறம் 80, 443 and 3389 இதெல்லாமே எனக்கு நான் எனேபிள் பண்ணுறேன் என்னோட போர்ட் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பப்ளிக் சப்நெட்டுக்கு, ஓகேவா, பப்ளிக்காக நான் கிரியேட் பண்ண போகிற ஒரு சர்வருக்கு, ஐ மீன் பப்ளிக் சப்நெட்டில் கிரியேட் பண்ணுற சர்வருக்கு நான் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரைவேட் செக்யூரிட்டி குரூப்பு, அதுக்கு நான் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ப்ரைவேட் சப்நெட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் வேணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இதில் இருக்கிற அதே இதை கிரியேட் பண்ணோன்னே எனக்கு ஒரு ஐடி வருமா? எப்பயுமே கிரியேட் பண்ணோன்னே எனக்கு ஒரு செக்யூரிட்டி ஐடி வருமா? இந்த செக்யூரிட்டி ஐடியை தூக்கி நான் இங்கே வச்சிருவேன். ஓகேவா? இதே ஐடியை காப்பி பண்ணி நான் இதை வச்சுட்டு போகிறேன். என்னன்னா, எனக்கு வெப் சர்வருக்குள்ளே இருக்கக்கூடிய வந்தவன் வெப் சர்வர் வந்தோடனே எனக்கு ஆப் சர்வர் வரலாம், வரலாமா வரக்கூடாதா? வெப் சர்வர் வரைக்கும் வந்துட்டான், அவன் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் ஆப் சர்வரில் அலோவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஓகே, ஆனால் இப்போ இங்கே தான் ஒரே கண்டிஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அது நம்மளுக்கே தெரியாத ஒரு கண்டிஷனாக அது நடக்கும். என்ன அப்படின்னா, இங்கேருந்து வரப்போ நம்மளுக்கு ரிக்வஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0.0.0.0.0/0 அப்படின்னா, எனக்கு யார் வேணாலும் இந்த இடத்துலேருந்து இந்த வெப் சர்வருக்கு வரலாம். அப்போ இவனுக்கு இது மட்டும்தான் சோர்ஸு, வெப் சர்வருக்கு உள்ளே வந்துடுறான். ஆனால் ஆப் சர்வரும் டேட்டா பேஸ் போகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சர்வர்லேருந்து மட்டும்தான் அவனால் உள்ளே போக முடியும். கரெக்டாக இல்லையா? இந்த ரிக்வஸ்ட்டுக்கு இவன் சோர்ஸு, அப்போ இந்த ரிக்வஸ்ட் உள்ள போகுது அப்படின்னா இவன் தான் சோர்ஸு. கரெக்டா? ஸோ இந்த சோர்ஸை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறப்போ, நான் இந்த ப்ராக்டிக்கல் டயக்ராமில் நான் செக்யூரிட்டி குரூப்பை அட்டாச் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அப்போது நான் என்னோட இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ், எனக்கு ஏதோ ஒரு ஐபி, இதை நான் ரேஞ்சே கொடுக்கல, இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து நான், ஓகேவா, இந்த ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணுறேன். ஐம் ஒன்று ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே வைக்கிறேன்.
okay. So for a reference I'm keeping it down here, okay. இந்த ரெஃபரன்ஸ் நான் இங்கே வைக்கிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஐபி அட்ரெஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஐபி அட்ரெஸ்ஸை இவனை வச்சு நான் லான்ச் பண்ணானா, எனக்கு இந்த சர்வரில் நான் எது கிரியேட் பண்ணாலும் இந்த ஐபி அட்ரெஸ் இங்கே லான்ச் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? இந்த ஐபிலேருந்து நான் இந்த சர்வருக்குள்ளே லான்ச் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் டூ இட், பிகாஸ் இது எனக்கு 0000 கண்டிஷனுக்குள்ளே வந்துடுது. ஆனால் இதே செக்யூரிட்டிக்கு அப்புறம் நான் இங்கே வச்சுட்டு இந்த சர்வரை நான் லான்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோட லோக்கல் மிஷின்ல இருந்து இங்க லான்ச் பண்ணனும் ஆகவே கூடாது. ஏன் ஆகக்கூடாது அப்படின்னா, அவன் 10.0.1.0 இருந்து பண்ணா மட்டும்தான் இந்த சர்வரை ஆக்சஸே பண்ண முடியும். ஆக்சஸ் இன் த சென்ஸ் லாகினே பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம இங்க வைக்க போற செக்யூரிட்டி செக்கே. என்ன அப்படின்னா, எனக்கு வெப் சர்வருக்குள்ள யார் கரெக்டா வரணும் அவன் தான் என்னோட ஆப் சர்வருக்குள்ளேயும் போகணும். விச் மீன்ஸ் நான் இங்கிருந்து இங்க ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். அது நான் ப்ராக்டிக்கலா பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஃபார் நவ் நம்ம செக்யூரிட்டி குரூப்பை மட்டும் கிரியேட் பண்ணிடுவோம். அது ஏன் எதுக்குன்றத நான் உங்களுக்கு ஃபர்தராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ செக்யூரிட்டி குரூப் அப்படின்னா நேராக கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இங்கே செக்யூரிட்டி குரூப் இருக்கு. இதில் போயிட்டு கிரியேட் அ செக்யூரிட்டி குரூப்பு, ஓகேவா? மை விபிசி செக்யூரிட்டி குரூப் அப்படின்னா மை விபிசியோட செக்யூரிட்டி குரூப் பப்ளிக்காக நான் கொடுக்குறேன். பப்ளிக் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட விபிசி ஐடியா. This one. இதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா மை விபிசின்றது ஓப்பன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு தேவையானது மை விபிசிக்குள்ள தான் எனக்கு செக்யூரிட்டி குரூப் வேணும். அப்போனா நான் மை விபிசியை தான் செலக்ட் பண்ணுவேன். அண்ட் ஆட் ரூல் அப்படின்னா நான் சொன்ன அந்த போர்ட் நம்பர்ஸை நான் இங்கே தான் எனேபிள் பண்ணுவேன். SSH கொடுத்துட்டு சோர்ஸில் 00 கொடுப்பேன். மறுபடியும் ஆட் ரூல், வேற என்னென்ன போர்ட் நம்பர்ஸ் நான் சொன்னேன், HTTP 000 அண்ட் HTTPS இங்கே 000 கொடுக்குறேன். அண்டு ஆர்டிபின்றது நான் கொடுக்குறேன். ஸோ ஆர்டிபி கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆனால் 00 இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன். என்னோட இன்பவுண்ட் ரூல், இன்பவுண்ட் ரூல்லாம் உள்ளே வரதுக்கான வழி, என் சர்வருக்குள்ளே உள்ளே வரதுக்கான வழி. இதெல்லாம் நான் இவ்வளோ கண்டிஷன் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அவுட் பவுண்ட் ரூல் ஆல் டிராஃபிக் கொடுத்துருக்கேன், இது கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தேட்டருக்குள்ளே வரப்போ எவ்வளோ செக்கிங் இருக்கும். ஆனால் நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளியில் போகிறப்போ எக்ஸிட்டுக்கு எப்படி வேணாலும் போங்க, நீங்கள் எக்ஸிட் பண்ணால் போதுன்ற மாதிரி விட்டுருவோம். என்னென்னா நான் உள்ள வரப்பே உங்களுக்கு இவ்வளோ செக் பண்ணிட்டேன், வெளியில் போகிறப்போ நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்றது அவனோட அசம்ஷன். ஸோ வெளியில் போகிறது எப்படி வேணாலும் போய்க்கலான்றதுனால அவன் விட்டுடுறோம். ஸோ இதை போயிட்டு நான் டேகுன்னு கொடுத்து நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நேமில் அகெயின் நான் மை விபி செக்யூரிட்டி குரூப் பப்ளிக்குன்னு கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் ஐடி இருக்குது. ஸோ இந்த ஐடியை காப்பி பண்ணி, ஓகேவா, இந்த ஐடியை காப்பி பண்ணி நேராக எடுத்துகிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சப்நெட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு நான் இதை கொடுத்துருவேன். ஸோ ஐ கோட் கிரியேட் அ செக்யூரிட்டி குரூப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கால் டவுன் பண்ணிங்கன்னா பப்ளிக் இருக்குது. செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு மை செக்யூரிட்டி குரூப்பு ப்ரைவேட்டுன்னு கொடுக்குறேன். இந்த நேமிங் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அதனால் நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே விபிசி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் விபிசியை செலக்ட் பண்ணிட போகிறீங்க. ஜஸ்ட் கிவ் அ க்ராஸ், அப்புறமா மை விபிசியை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பி ஷியர் டு செலக்ட் த மை விபிசி. ஆட் ரூல் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் 0000 உங்களுக்கு ஆல் டிசிபின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் சோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணோடனே எனக்கு செக்யூரிட்டி குரூப் இருக்குது. யூஸ்வலாக நம்ம இது கொடுப்போம் கரெக்டாக. இந்த வாட்டி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி குரூப்பை கொடுக்குறேன். நான் கொடுத்துருக்க ஐடி F0, அதுதான் என்னோட இந்த செக்யூரிட்டி குரூப் ஐடி. ஸோ F0 கொடுத்துட்டு நான் ஆல் டிராஃபிக் அகைன் எதுவுமே மாற்றலை. டேகில் நேமு செக்யூரிட்டி குரூப் கொடுத்துட்டு ஐம் கோன லிவ் இட் அசெட்ஸ். இப்போ நான் போயிட்டு ரெண்டு சர்வர் கிரியேட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ ரெண்டு சர்வர் அப்படின்றது பப்ளிக் சப்நெட்டில் ஒன்று, ப்ரைவேட் சப்நெட்டில் ஒன்று. அப்போ நான் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த சர்வரில் தான் எனக்கு நான் கிரியேட் பண்ணுற ஒரு சர்வர் எனக்கு இந்த ஐபியில் தான் இருக்கும், வித்தின் திஸ் ரேஞ்சில் இருக்கும். நான் கிரியேட் பண்ணுற இன்னொரு சர்வர் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ சர்வீசஸில் போயிட்டு EC2 இன்ஸ்டன்ஸ் வரேன். ஸோ இன்ஸ்டன்சஸ் எதுவும் ஓடலை. ஸோ அங்கே ஒன்று லான்ச் அ இன்ஸ்டன்ஸ் போயிட்டு நான் பப்ளிக் அப்படின்னா ஒரு க்ரியேட் பண்ண போகிறேன் பப்ளிக் சர்வருக்கு.
அப்புறம் ஏடபிள்யூஎஸ் அமேசான் பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் எடுக்கிறேன். ஸோ விண்டோஸ்ல எனக்கு ஃப்ரீ டயர்ல நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டி டூ மைக்ரோ எல்லாமே ஃப்ரீ டயர்லயே போங்க. கீபேர் அப்படின்றது நான் புதுசாக ஒரு கீபேரை கிரியேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்கிட்ட அந்த கீபேர் இல்லை. ஸோ விபிசி இன்னைக்கு டேட்டு போட்டு நான் கிரியேட் பண்ணுறேன், 17/10 கிரியேட் பேர். ஓகே, எனக்கு ஒரு கீபேர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நெட்ஒர்க் செட்டிங்ஸில் இது வரைக்கும் நீங்கள் டிஃபால்ட்டாக போயிருப்பீங்க, இந்த வாட்டி எடிட் கொடுத்து நான் என்னோட விபிசியை செலக்ட் பண்ணோம். இது டிஃபால்ட் விபிசி, நல்லா பாருங்கள், 172.31.0.16 நான் மை விபிசியை செலக்ட் பண்ணணும். மை விபிசியை செலக்ட் பண்ணோடனே சப்நெட் என்னன்றதை கேட்கும். ஸோ நீங்கள் அதுக்கான சப்நெட் ஃபர்ஸ்ட் நான் பப்ளிக் கிரியேட் பண்ணுறதுனால பப்ளிக் அண்ட் ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி. இது நான் என் டிசேபிள் கொடுக்கணுமா என்னேபிள் கொடுக்கணுமா? ஸோ நான் டிசேபிளா என்னேபிளா இதில் நான் என்னேபிள்ன்ற ஆப்ஷனை கொடுப்பேன், ஏன்னா எனக்கு பப்ளிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் வேணும், ஏன்னா இது நான் பப்ளிக் சப்நெட்டுக்காக கிரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், அதனால எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு எனக்கு தேவையான செக்யூரிட்டி குரூப்பை நான் செலக்ட் பண்ணுறேன், விச் மீன்ஸ் என்னோட பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்பு. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க, அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இன்சன்ஸ் செக் பண்ணிவிட்டு என்ன செக்யூரிட்டி குரூப் கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டு லான்ச் இன்சன்ஸ் கொடுத்துருவேன். ஸோ இது லான்ச் ஆகிட்டே இருக்கட்டும், மீன் வைல் நான் இன்னொரு இன்சன்ஸும் கிரியேட் பண்ணிடுறேன், ஸோ தட் எனக்கு லோட் ஆகிற டைமில் நான் அடுத்த வேலையும் பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ப்ரைவேட் அண்ட் அகெயின் விண்டோஸ், இதில் பேஸ் அப்படியே கொடுத்துட்றேன், டி டூ மைக்ரோ கொடுத்துட்றேன், கீபேர் நான் எனக்கு ஆல்ரெடி இப்போ தான் நான் கிரியேட் பண்ணேன், அதனால் விபிசி 10/17/17/10 டேட்லாம் நான் கொடுத்துக்கிறேன். இதில் எடிட் கொடுத்துட்டு இதில் மை விபிசி செலக்ட் பண்ணுறேன். ஏன் மை விபிசினா எனக்கான விபிசி தான் நான் எனக்கு வேணும் அப்படின்னா பப்ளிக் பதில் ப்ரைவேட் கொடுக்குறேன். எனக்கு இது டிசேபிளில் தான் இருக்கணும், எனக்கு ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸே எனக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரினா, யார் மொபைல் நம்பருமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை அப்படின்னா உங்களால் அவங்களை கூப்பிடவே முடியாது. தெரிஞ்சாதான் கூப்பிட்டாவது நம்ம ஃபோன் பண்ணுவோம், இல்லாதான் மெசேஜ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஐபி நம்பரே இல்லை அப்படின்னா பப்ளிக்காக யாராலும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே ஒன் வே ஆஃப் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி குரூப்பை நான் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் செக்யூரிட்டி குரூப்பில் ப்ரைவேட்ன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எழுதிட்டேன், ஸோ அந்த கண்டிஷன்ஸில் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வியூ இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பப்ளிக் ஐபி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, ஆனால் எனக்கு கீழே கொஞ்சம் ஸ்கால் டவுன் பண்ணிங்கன்னா என்னோட ப்ரைவேட் ஐபி, விச் மீன்ஸ் என்னோட ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்றது. நல்லா பாருங்கள் என்னோட ஐபி என்ன ரேஞ்சில் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, இட் வில் பி லைக் திஸ். நான் கொடுத்துருக்க ரேஞ்சுக்குள்ளே கிரியேட் ஆயிருக்கா, 10.1.0 தான் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இதோட ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பப்ளிக் எடுத்துட்டு ப்ரைவேட்டை கிளிக் பண்ண அப்படின்னா நான் பப்ளிக் டிசேபிள் கொடுத்ததுனால எனக்கு இந்த இடத்துல ஐபியை காட்டலை. ஸோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணுறீங்க எனேபிள் பண்ணுறீங்கன்னா அது எங்கே நடக்குன்றதை பாருங்கள். ஸோ டிசேபிள்னால எனக்கு எதுவும் ஓப்பனே ஆகலை. ஸோ நேராக போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஐபி கிரியேட் ஆகியிருக்கு, அது 10.2 கிரியேட் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் இந்த 2 சீரீஸில் இருந்தால் என்னோட ப்ரைவேட் சப்நெட்ன்றதை நான் அசியூம் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷனுமே நான் எவால்வேட் பண்ணுறது நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் இதை லான்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிக்கை லான்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐம் போனால் கெட் விண்டோஸ் பாஸ்வேர்ட், சூஸ் கண்டென்ட், நான் எனக்கான டவுன்லோட்ஸில் போயிட்டு பெம் ஃபைலை எடுத்து டீக்ரிப்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு டீக்ரிப்டட் பாஸ்வேர்ட் வந்துச்சு, RDP அப்படின்னு நான் போகிறேன். RDP டைப் பண்ணிங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் உங்களுக்கான ஐபி அட்ரஸை போடுங்க. ஃபஸ்ட்டு நான் பப்ளிக்கோட ஐபி அட்ரஸை போடுறேன். ஓகேவா, இது எனக்கு பப்ளிக் ஐபி. ஸோ எனக்கு தான் பப்ளிக் ஐபி இருக்குல்ல, நான் ஏன் சர்வர் லோக்கல் மிஷின்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன்னா என்னோட இந்த ஐபிலேருந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் கொடுக்குறேன். எனக்கு இது கனெக்ட் ஆகும், இந்த மாதிரி வந்துருச்சுனாலே அது எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ எனக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களோட அப்போ எனக்கு லான்ச் பண்ணுறதும் அதெல்லாம் ஈஸி, ஏன்னா எனக்கு அது பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுனால எனிவேர் அண்ட் எனி சோர்ஸில் நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் சம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கான இதை காப்பி பண்ணிக்கிறேன், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட்டு. ஸோ எனக்கு இந்த மாதிரி லாகின் ஆகுது. ஸோ எனக்கு இப்போ ஒரு சர்வருக்குள்ள ஒரு சர்வரில் நான் இப்போ லாகின் பண்ணுறேன்.
நான் இந்த சர்வர் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு லாகின் ஐ மீன் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும். இந்த பேஜ் எனக்கு இந்த சர்வர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் லோட் ஆக லேட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சர்வருக்குள்ள ஒரு சர்வரை லாகின் பண்றீங்க, ஸோ இட் வில் பி டேக்கிங் சம் டைம். விண்டோ சர்வர்னாலே 3 to 4 minutes டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஸோ இப்போ என்னோட இந்த சர்வர் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த சர்வர் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த சர்வருக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன விஷயன்றது பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு இதில் இன்டர்நெட் இருக்கணும். இன்டர்நெட் எப்படி இருக்குன்னா நம்ம நார்மலாக செக் பண்ணுற மாதிரி நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் காட்டும். ஸோ எனக்கு நெட்ஒர்க் டூ இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கா? இருக்கா இல்லையா இன்டர்நெட்? ஸோ எனக்கு என்னோட பப்ளிக் சர்வருக்கு எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு. ஸோ அப்போ என்னோட நான் லான்ச் பண்ணியிருக்க இன்டர்நெட் கேட்வே படியாக எனக்கு நெட்ஒர்க் உள்ள லான்ச் ஆகிட்டே தான் இருக்கு. ஏன்னா இது என்னோட ப்ரைவேட் நெட்ஒர்க், ஐ மீன் விபிசிக்குள்ள இருக்கிற ஒரு சர்வர். அப்போனா எனக்கு அது நெட்ஒர்க் இருக்கு. அப்போ அதோட ஸ்பெசிஃபிகேஷனை இங்கே செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், இப்போ நான் இன்னொரு சர்வரை லான்ச் பண்றேன், ஓகேவா? ஸோ இன்னொரு சர்வர் அப்படின்றது எனக்கு இந்த சர்வரில் நான் பார்க்க போறேன். ஸோ என்னோட ப்ரைவேட் அப்படின்னா ப்ரைவேட்ல போயிட்டு நான் நேரம் காப்பி பண்ணி இதே மாதிரி இன்னொரு ஆர்டிபி ஓப்பன் பண்றேன். திரும்ப இந்த ஐபி அட்ரஸை கொடுத்து நான் கூட கனெக்ட், இது எனக்கு கனெக்ட் ஆகுமா? ஏன் கனெக்ட் ஆகல? இது எனக்கு கனெக்ட் ஆயிருக்கணும்ல, அதே மாதிரி தானே நான் இதுக்கும் ஆர்டிபி ஐபி அட்ரஸ் கரெக்டாக கொடுத்தேன். அப்புறம் எனக்கு இது கனெக்ட் ஆகல. எனக்கு ஏன் கனெக்ட் ஆகல அப்படின்னா எனக்கு இது பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு இது பப்ளிக்காக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. எனக்கு இந்த ஐபி அட்ரஸ்க்குள்ள இருந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட டயக்ராம் படி இந்த சோர்ஸ் எனக்கு இந்த சர்வருக்குள்ளே இருந்தால் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், நாட் ஃப்ரம் யோ. ஸோ நான் இதை இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணால் எனக்கு இது ஆக்சஸ் ஆகும், ஓகேவா? வேறு சில இதை இங்கே ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் இதுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து தான் இதை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஐ வில் செக் வெதர் ஐ ஆம் ஏபிள் டு ஆக்சஸ் ஃப்ரம் இயர் டு இயர். நான் இந்த சர்வர்லேருந்து இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ என்னோட ப்ரைவேட் ஐபி நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். எப்போனா இந்த சர்வருக்குள்ளே நான் போயிருக்கேன், ஓகே? நல்லா பாருங்க, இந்த சர்வருக்குள்ளே நான் இருக்கேன். இங்கே போய் நான் ஆர்டிபின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகும், ஓகேவா? இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி நான் கனெக்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா என்னோடய சர்வருக்குள்ள சர்வரில் தான் இருக்கேன். இப்போ நான் இதுக்கு போயிட்டு பாஸ்வேர்டை லான்ச் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதே ஃபைல் தான், அதே மெத்தட் தான். ஆனால் எனக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அதுக்குள்ள இன்டர்நெட் இருக்காது. இருக்காதுன்னு இல்லை, இருக்கக்கூடாது, ஓகேவா? அப்போ தான் நான் பண்ணியிருக்கிறது கரெக்டு. ஸோ ஐ எம் கோனா லான்ச் யோர். ஸோ இந்த இடத்துல நான் லான்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ரிமோட் டெஸ்க்டாப் இன்னொரு சர்வருக்குள்ளே இன்னொரு சர்வர் கிரியேட் ஆகிடும். ஸோ ஐ எம் கோனா லான்ச் சர்வர் இன் டு சர்வர். மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆரோ மார்க் இருக்கு, 10.0.2.91 அப்படின்னா 2.91 அப்படின்ற சீரீஸே என்னோட ப்ரைவேட் சப்நெட் தான். அப்போ எனக்கு இதில் இன்டர்நெட் இருக்கவே கூடாது. ஆனால் இது என்னோட பப்ளிக் சப்நெட், இதில் எனக்கு இன்டர்நெட் இருக்கலாம். ஸோ இதுதான் நான் இங்கே அவுட் செக் பண்ண வேண்டிய அவுட்புட். ஃபர்ஸ்ட் அவுட்புட் இது தான். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம், ஏன்னா இதில் கொஞ்சம் லோட் ஆகிட்டு வர்றதுக்கு.
இப்போ நான் போயிட்டு இதுல இன்டர்நெட் இருக்கான்னு செக் பண்றேன், எனக்கு இருக்கா இல்லையா? எவ்ரிவன் கேன் சீ திஸ், எனக்கு இன்டர்நெட் இதுல இருக்கா இல்லையா? இப்போ எனக்கு செகண்டோட சர்வர்ல எனக்கு இன்டர்நெட் இருக்கு, இருக்கா செகண்ட் சர்வர்ல? என்னோட ஃபர்ஸ்ட் சர்வர் அப்படின்றதுல எனக்கு இன்டர்நெட் இருக்கும், ஓகேவா? இது என்னோட ஃபர்ஸ்ட் சர்வர், விச் மீன்ஸ் என்னோட பப்ளிக் சர்வர்ல இன்டர்நெட் இருக்கும், என்னோட ப்ரைவேட் சர்வர்ல இன்டர்நெட் இருக்காது. ஸோ என்னோட ப்ரைவேட் சர்வர்ல இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கான ரிக்குயர்மெண்ட். பட் ஆனால் இது வரைக்கும் எனக்கு இன்டர்நெட் இல்லை அப்படின்னா எனக்கு அதோட யூசேஜ் கிடையாது. எனக்கு இதில் இன்டர்நெட் வேணும், இந்த சர்வருக்கு எனக்கு இன்டர்நெட் வேணும், கொண்டு வரணும். ஆனால் நல்லா பாருங்க இந்த டயக்ராம் வழியா, எனக்கு இந்த சர்வருக்கு இன்டர்நெட் வேணும், ஆனால் நான் இவங்கிட்டேருந்து வாங்க முடியாது, இன்டர்நெட் கேட்வே கிட்டேருந்து. ஸோ அதனால எனக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுவான், என்ன அப்படின்னா, ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னா, நான் இந்த ஆரம் மார்க் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் இதே மாதிரி மறுபடியும் இங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். அப்புறம் எதுக்கு நான் ப்ரைவேட் பப்ளிக் ப்ரைவேட் நான் கிரியேட் பண்ணோம், அதை அப்படியே விட்டுருக்கலாம்ல. ஸோ எனக்கு இன்டர்நெட் கேட்வே வேணும், ஆனால் என் கேம்பஸ்குள்ள யார் இன்டர்நெட் வச்சிருக்காங்க வேற இவனை தவிர்த்து அப்படின்னா, இந்த பப்ளிக் சப்நெட்டை எனக்கு ஹாட்ஸ்பாட் தருவோம், என்னன்னா இவன் எனக்கு இன்டர்நெட் தருவான். ஸோ அவங்ககிட்டருந்து வாங்குறதுக்கு ஐ வில் பி ஹேவிங் அ செப்பரேட் நெட்ஒர்க், ஒரு கேட்வே, தனியாக ஒரு கேட்வே இருக்கு, அது பேர் நாட் கேட்வேன்னு சொல்லுவேன். ஸோ அந்த நாட் கேட்வே என்ன பண்ணும் அப்படின்னா, ஐ வில் பி கனெக்டிங் அ எலாஸ்டிக் ஐபி ஓஎம். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு எலாஸ்டிக் ஐபி இருக்கும். ஏன் எலாஸ்டிக் ஐபி வேணும் அப்படின்னா, யாருக்கிட்டேருந்து ஹாட்ஸ்பாட் வேணும் எனக்கு கரண்ட்டுக்கா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஓகேவா? வீட்டில் இருக்கோ, ஒரு நேரத்தில் அம்மா கூட கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு நாள் அப்பா கூட ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு நாள் அண்ணன் கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சுவிட்ச் ஓவர் ஆகிறப்போ அந்த டவுன் டைம்னு ஒன்று வந்துடும். என்னென்னா, இந்த கனெக்டிவிட்டி திடீர்னு திடீர்னு க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும், நீங்கள் அடிக்கடி பாஸ்வேர்டு மாற்றணும், இது பண்ணணும். அதனால் எனக்கு எங்கள் அம்மாவோட ஹாட்ஸ்பாட் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு எலாஸ்டிக் ஐபி வச்சுக்கிறோம். எலாஸ்டிக் ஐபி இன் த சென்ஸ், இந்த சர்வர்லேருந்து எனக்கு எப்பவுமே இன்டர்நெட் வந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணுறேன். அதுக்கு நான் நாட் கேட்வேன்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோனா கோ டு விபிசி அகெயின். விபிசியில் போயிட்டு எனக்கு நான் நாட் கேட்வேன்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே. ஸோ நாட் கேட்வே வேணால் கிரியேட் பண்ணிவிட்டு, கிரியேட் அ நாட் கேட்வே மை நாட்டுன்னு நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு ஏதோ ஒரு சப்நெட் வேணுமா அப்படின்னா, எனக்கு எந்த சப்நெட் வழியா எனக்கு இன்டர்நெட் வேணும் அப்படின்னா, பப்ளிக் சப்நெட் வழியா வேணும். ஸோ அங்கே வந்து சொல்லிட்டு பப்ளிக் சப்நெட் அண்ட் பப்ளிக்ல கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு, எனக்கு எலாஸ்டிக் ஐபி இது வரைக்கும் என்கிட்ட இல்லை, ஸோ அலோகேட் எலாஸ்டிக் ஐபின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கிரியேட் நாட் கேட்வே, ஓகே. ஸோ இந்த நாட் கேட்வே கிரியேட் ஆனோடனே என்ன அப்படின்னா, எனக்கு இது கிரியேட் ஆயிடுச்சு, ஆனால் நான் இவனையும் இவனையும் கனெக்ட் பண்ணவே இல்லை, ஓகே. இவனையும் இவனையும் கனெக்ட் பண்ணாதான் இவனுக்கு இன்டர்நெட்டே வரும். நான் இன்டர்நெட் வருதுன்னு மட்டும் விட்டுட்டா, இவன் இவனுக்கு கனெக்ஷன் கொடுத்தாதான் இவன் போய் இன்டர்நெட் வாங்கி இவங்ககிட்ட கனெக்ட் பண்ணணும். அப்போது ரவுட்ஸ் டேபிள்ஸில் வாங்க, அதில் ப்ரைவேட் வாங்க. நீங்கள் எப்படி இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணீங்களோ சேம் கான்செப்ட் தான் இந்த வாட்டி நாட் கேட்வே அட்டாச் பண்ண போகிறீங்க. ஸோ 000 இந்த வாட்டி இன்டர்நெட்டுக்கு பதிலாக நாட்டுக்கு போயிடுங்க. நாட் அட்டாச் பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இந்த சேவ் சேஞ்சஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, 2 மினிட்ஸில் இங்கே இன்டர்நெட் வரும். ஸோ இதுதான் நீங்கள் இன்டர்நெட் கொண்டு வர வேண்டிய ஒரு ஆப்ஷனே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கிவ் அ இன்டர்நெட். ஏன் இன்டர்நெட் வேணும் அப்படின்னா, எனக்கு இன்டர்நெட் இல்லாமல் ஒரு சர்வர் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு யூஸே இல்லாத ஒரு சர்வர் தான். ஸோ பெட்டர் ஐ நீட் சம் கைண்ட் ஆஃப் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஓவர் ஹெட், அப்போ தான் எனக்கால ஆக்சஸ் பண்ணவே முடியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இன்டர்நெட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்க ஸ்டெப்ஸு கரெக்டு. ஸோ எனக்கு நோ இன்டர்நெட் இருக்குது, ஆனால் இதுக்கு இன்டர்நெட் வர ஏன் டைம் ஆகும் அப்படின்னா, என்னோட லேண்ட் கனெக்ஷன்லேருந்து என்னோட சர்வருக்கு வரணும், என் சர்வர்லேருந்து என் விபிசி, விபிசிலேருந்து என் ஃபஸ்ட்டு சர்வர், ஃபஸ்ட்டு சர்வர்லேருந்து என்னோட ப்ரைவேட்காக வரணும். அப்போன்றது எனக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம இதில் நம்ம இன்டர்நெட்டை கொண்டு வர போகிறோம். ஸோ விபிசி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், அது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ இந்த ஃப்ளோ மேப் வச்சு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, இட் வில் பி ரியலி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இந்த அவுட்புட் வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ மீன் வைல் நான் உங்களுக்கு டெலிட் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்கிறேன் ஸ்டெப்ஸு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா விபிசி இஸ் அ காஸ்ட்லி திங். ஸோ டு டெலிட் அப்படின்றது ரிவர்ஸ் மெத்தடில் போங்க. ஃபஸ்ட்டு எது லாஸ்ட் எது கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா நாட் கேட்வே கிரியேட் பண்ணிங்க. ஸோ நாட் கேட்வேவை டெலிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதை டெலிட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும், மினிமமாக 10 minutes வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு காட்டுறேன் அதை எப்படி டெலிட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நாட் கேட்வேவை போயிட்டு நாட் கேட்வேவை செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு செலக்ட் திஸ் ஆக்ஷனில் போய் டெலிட் நாட் கேட்வே கொடுத்தா டெலிட் ஆகிடும். அண்ட் எலாஸ்டிக் ஐபின்றது நாட் கேட்வே டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரெஸை கொடுத்துருங்க, அப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அண்ட் மீன் வைல் நீங்கள் கிரியேட் பண்ண 2 instances டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டோடனே இந்த இடத்துக்கு வாங்க யோர் விபிசியில். எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் டிஃபால்ட் விபிசியை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது காஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் மை விபிசி எது நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலோ அதை மட்டும் டெலிட் பண்ணுங்கள். கோ டு ஆக்ஷன் அண்ட் டெலிட் விபிசி அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரெட் கலராக ஆகிடும். ஆனால் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் டெலிட் பண்ணீங்க அப்படின்னா நேட்டு ஈஸி டு இன்ஸ்டன்ஸை டெலிட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன் கலர் ஆப்ஷன் காட்டும், மொத்தமாக டெலிட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் ரொம்பவும் எடுக்காது. ஸோ விபிசியை ரொம்ப நேரம் ரன் பண்ண விடாதீங்க. ஸோ எனக்கு இன்டர்நெட் வந்திருக்கா? ஸோ என்னோட சர்வருக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட நெட்ஒர்க் 2 விச் மீன்ஸ் 10.0.2.91 கனெக்ட் ஆகிருக்கு. நான் இது க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 10.1.84 இன்டர்நெட் இருக்குது. எனக்கு ரெண்டுமே இன்டர்நெட் இருக்குது, ஆனால் எனக்கு இன்டர்நெட் வந்த ஃபெசிலிட்டி இந்த மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டுக்கு IGW இன்டர்நெட் கேட்வே, ப்ரைவேட்டுக்கு எனக்கு நாட் கேட்வே. இதுதான் நான் விபிசியில் பார்க்க போகிறேன் கான்செப்ட். ஸோ எவ்ரினஸ் கிளியராக வந்துஸ் ஓகே ஓகே தென். ஸோ உங்களுக்கான ஒரு டாஸ்க்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கான டாஸ்க்கை நீங்கள் சப்மிட் பண்ணணும். என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு விண்டோஸ் மிஷினில் நான் இப்போ கிரியேட் பண்ணேன், அதை நீங்கள் லைனக்ஸ் மிஷினில் கிரியேட் பண்ணணும். அண்ட் லைனக்ஸ் மிஷினில் ஒரு பப்ளிக் சர்வர் அண்ட் ஒரு ப்ரைவேட் சர்வரை கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட்டை காட்டணும். எப்படி காட்டணும் அப்படின்னா, ping google.com நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரைவேட் சர்வர்லேருந்து, உங்களோட ப்ரைவேட் சர்வர்லேருந்து பிங் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்டர்நெட் இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க்கை மறக்காம ரெக்கார்டிங்ஸ் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அவர் டாஸ்க் வில் பி. நீங்கள் எனக்கு லைனக்ஸ் மிஷினில் பண்ணோம், இதை கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்ககிட்ட கேட்பேன். சரியா? எனி டவுட்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன்? ஐ கெஸ் எவ்ரிவன் இஸ் ஆன் மியூட். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்னா யூ கேன் ரீச் மீ அவுட் எனி டைம். ஓகே. ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.